நம் சமயத்திலிருந்து சென்று இங்கே கற்றுக்கொண்ட மந்திர சாதனையினாலே ஏவிய யானையை திருப்பி அனுப்பினான், பணியை செய்தான். இப்படியே விட்டோம்னா நம்முடைய புகழ் போய்விடும் அண்ணா, உன்னுடைய புகழ் போய்விடும். இப்பொழுதே இகழ்வுதான், உன்னை விட்டு அவன் போய்விட்டான் சமணசமய சைவ சமயத்திற்கு, அதுவே இழிவுதான், உன்னுடைய ஆணையை மீறி சென்றிருக்கிறான். எனவே நெருப்பு போலவன், தீய அணைக்க வேண்டியவனும் நெருப்பு போல் உள்ளத காரணத்தினாலே அவனை அழிக்க வேண்டும் என்று அவர் சொல்றார். அமணர்கள்லாம் சேர்ந்து சொல்றாங்க, அவன் மேன்மை நெறி விட்ட வேந்தன் அதை கேட்கிறார், உயர்ந்த நெறி அவனுக்கு இல்லாததுனால அதை அப்படியே கேட்டுக்கிறான், சமண நெறியை கேட்டுக்கிறான் அப்படின்ற. அல்லிருள் அன்னவர் கூற, இருள் அன்னவர்னு சொன்னார், இருள்னே சொன்னார். இருள்னா அறியாமைன்னு அர்த்தம், அறியாமையே குணமாக உடையவர்கள். அல்லிருள், இரவு நேரத்தில் வருகின்ற இருள், பகல் நேரத்தில் இருள் லேசா இருக்கும், இரவு நேரத்தில் ஒரு இருள் இருக்கு இல்லையா, அந்த அல்லிருள் அன்னவர் கூற என்றால் அறியாமை பொதுவாகவே உயிர்களுக்கு உண்டு, பொதுவாகவே அறியாமை உண்டு, இது இரவிலே வருகின்ற இருட்டு போலன்றார். சாதாரண மக்களுக்கு நமக்கெல்லாம் இருக்கிற அறிவு அறியாமை இருள் போலன்னு சொல்லலாம், சமணர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னா இரவிலே வந்த இருள் போலன்றார், இன்னும் அதிகமாக இருக்கு இல்லையா. அவர் சொல்றார், இரவிலே வந்த இருள் போல அல்லிருள் அன்னவர் கூற என்றால் அவளுக்கு சமயத்திலும் ஆழமான கருத்து இல்லை, சமண சமயம் ஆழமான தத்துவங்கள் இல்லை, அதனால் இன்னும் அறியாமை நீங்கல, அறியாமை நீங்காது மட்டுமல்ல கடவுள் நம்பிக்கை அவங்களுக்கு இல்லை. அல்லிருள் அன்னவர் கூற அரும்பெரும் பாவத்து அரும்பெரும் பாவத்து தான், அரும்பெரும் பாவத்து அன்பின் தொல்லை சமயம் அழித்து துயரம் அழைத்தான். அரும்பெரும் பாவத்தவன் பிரிக்கணும் அங்க, அப்படி இவருக்கு பாட்டில் அவன் அரும்பெரும் பாவத்தவன், பெரிய பாவச்செயலுடைய அவன், பின் தொல்லை சமயம் அழித்து துயரம் அழைத்தவன் தன்னை சொல்லும் இனி செய்வது என்ன, சூழ்ச்சி முடிக்கும் தொழிலோர் கல்லுடன் பாசம் பிடித்து கடலிடை பாய்ச்சுவது என்றார். சொல்லுகின்றவன் இருளே மயமாக இருக்கிற, அறியாமை மயமாக இருக்கின்ற அமணன், அமணர் கூட்டம் சொல்லுது. சமணத்தை சார்ந்ததாலே சைவ சமயத்தை சாராததனாலே பெரும் பாவம் அவனுக்கு வந்திருக்கிறது அரசனுக்கு. மேலும் பாவத்தை தேடிக்கொள்வது போல துயரம் விளைத்தவன் தன்னை சொல்லும், நமக்கெல்லாம் துன்பம் விளைத்தானே அவனை என்ன செய்வது, நீங்கள் சொல்லுங்கள் என்று அவளையே கேட்கிறான். அவங்க கல்லுடன் பாசம் பிணித்து கடலடை பாய்ச்சுவதுன்ட்டார், கல்லிலே கட்டி போட வேண்டும், அதான் அவங்க செய்கின்ற கடைசி முயற்சி இல்லையா. நீட்டரலை இட்டார்கள், பால் சோழரின் அஞ்சு கலந்து கொடுத்தார்கள், யானையை ஏவினார்கள், இப்போ கடலடை போட போறாங்க. அதனால நீட்டரலை இட்ட பொழுது பின்னாலே அந்த பதிகம் பாடப்போகிறார், மாசில் வினையும் பாடினார்னு சொல்றோம். யானை வந்தபோது சுண்டு வண்ணச்சந்திரன் சார்ந்தும் பாடணும், அடுத்து இப்போ சொற்றுடை வேதியும் பாடப்போறார். எனவே கடலடை பாய்ச்சுவது என்றார், கல்லுடன் பாசம் பிணித்து கடலடை பாய்ச்சுவது என்றார். ஆங்கு அது கேட்ட அரசன் அவ்வினைமாக்களை நோக்கினர், வினைமாக்கள்னா அந்த யானையை ஏவுகின்றவர்கள், அவங்க அதுக்காக இருப்பாங்க. யானையை தெருவிலே கொண்டு வந்து குற்றவாளியினுடைய தலையை இடரை செய்கின்ற பழக்கத்தை பயிற்சி செய்திருப்பாங்க அந்த வினைமாக்கள்னர். ஆங்கு அது கேட்ட அரசன் அவ்வினை மாக்கள் என்றால் அந்த வினை செய்கின்ற, அந்த சொல் செய்கின்ற மாக்களை நோக்கி, தீங்கு புரிந்தவன் தன்னை சேமம் உற கொண்டு போக, சேமம் உற கொண்டு போக வேண்டும், பாங்குறு கல்லில் அணைத்து பாசம் பிணித்து ஓர் படகில் வீங்கு ஒளி வேலையில் ஏற்றி ஏற்றி வீழ்த்துவின் என்று விடுத்தான். அதை எப்படி செய்ய வேண்டும் தண்டனை சொல்றார் பாருங்க. அவ்வினைமாக்கள் எப்படி யானையை இடரை செய்கின்ற அந்த பயிற்சி இருக்கிறதோ அதுபோல் கொலை செய்க மரண தண்டனை விதிக்கின்ற வினைமாக்கள், அது கடல்ல போடுறது, மரண தண்டனை விதிக்கிறது கடல்ல போடுவது போல உள்ள அந்த கொடிய செயலை செய்கின்ற அந்த காவலாளிகளை நோக்கி,
சேமம் உற கொண்டு போக வேண்டும், ஜாக்கிரதையாக கொண்டு போகன்றார். நான் போகிற போது தப்பிச்சுட்டாலும் தப்பி விடுவார், போகிற இடத்துல கடலை கொண்டு போகணும் இல்லையா, அங்கே தப்பி போயிட்டாலும் ஓடிவிடுவார். எனவே சேமம் உறன்றார், ஜாக்கிரதையாக பாதுகாத்து போகணும். சேமம் உற கொண்டு போக வேண்டும். பாங்கு ஒரு காலில், பெரிய பெரிய பாங்கு ஒரு கல்லில் அணைத்து என்றால் இழுத்து கட்டணும், கல்லில் கட்டி இணைக்கணும். இணைத்து வீங்கு ஒளி வேலை, வேலைன்னா கடல் அர்த்தம், ஒளி ஒலிக்கின்ற அலை வீசுகின்ற கடல், அந்த கடலில் எற்றி வீழ்த்து மீன் தூக்கி போடுறான்றார், தூக்கி போடுங்கன்றார். பாட்டில் எற்றின்தான் இருக்குது, ஏரின்னு இல்லை, ஏற்றின்னு இல்லை, வேலையில் ஏற்றின்னு கிடையாது, எட்டி தான் இருக்குது, எட்டி தான் சரி, அதான் எட்டி தான் சரி, அதான் வீங்கு ஒலி வேலையில் ஒலிக்கின்ற அந்த கடல், அதில் எற்றி வீழ்த்துங்கள், தூக்கி போடுங்கள். அவ்வினை செய்திடப் போகும் அவருடன் போய் அருகந்த விபினையாளரும் சென்று மேய்விட, கூடவே அதை பார்க்கணும் இல்லையா, அந்த காட்சியை பார்க்கணும், கடலை கட்டி போகிறது பார்க்கணும் இல்லையா, அதுக்காக கூட போகிறான். மற்றவெல்லாம் இவன் போக வேண்டிய அவசியம் கிடையாது, தண்டனையாலே அவன் போக போகிறான், இவன் கூடவே போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா மூன்றில் தப்பிச்சிட்டாரு, நீட்டெல்ல போட்டால் அவர் தப்பிச்சுட்டார், பால் சோர் போட்டால் அதுலேயும் தப்பிச்சிட்டார், யானையின் கால இடரை செய்தால் அங்கேயும் தப்பிச்சிட்டார், எங்கே ஒருவோட வந்துடுவாரா, இதை பார்க்கணும், நேராக பார்க்கணும் என்று அத்தினை செய்திடப் போகும் அவருடன் போய் அருகந்த, அருகந்தன அருகன், அருகனை கும்பிடுகின்ற சமணர்கள், அருகந்தர்னே அவங்களுக்கு பெயர், அருகந்த விபினையாளர், விபினை உடையவர்கள், தீய செயலுடையவர், தீய செயலுடையவர்கள் சென்று மேய்விட ரொம்ப விருப்பத்தோடு போகிறாங்களாம். நாவுக்கரசர் செவ்விய தம் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார்னர், அவருக்கு எந்த எந்த பயமும் கிடையாது, செவ்விய உள்ளம்ன்றார், பெருமாளையே எண்ணிக்கொண்டிருக்கின்ற உள்ளம், எனவே செவ்விய உள்ளம்ன்றார். அப்படிதானே பாட போறாரு, கடலே பாய்ச்ச போறாங்களே, கொஞ்சம் ஏதாவது அச்சம் இருக்குதானா, அது அதை பற்றியே கவலைப்படலாம், எங்கன்னா கொண்டு போகடா என்னன்னு. முதல்ல செவ்விய திருவுள்ளம், இங்கு ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உடன் தானே போனார், நமக்கு வருகின்ற வினைகளுக்கெல்லாம் அதை தீர்ப்பதற்கு எம்பிரான் இருக்கின்றான்னு போனார். எனவே செவ்விய தம் திருவுள்ளம் சிறப்ப அவருடன் சென்றார், பப்பத்தில் மன்னவன் சொன்னபடி முடித்தார் அப்பதகர். அவர் கல்லிலே கட்டி போட்டார்னா சொல்ல மாட்டார், நான் அவுக்கரசர் கல்லிலே கட்டாங்க தூக்கி போட்டாங்கலாம் கிடையாது, சேக்கிழார் தம்பாயில் ஏன் சொல்லணும், பப்பம் என்றால் கடல் அர்த்தம், பப்பத்தில் கடல்ல மன்னவன் சொன்னபடி என்ன சொன்னானோ அதன்படி முடித்தார் பாதகர்கள், அப்படி முடிச்சிட்டாங்கன்ட்டு அது ஏன்னா சொல்லுவாங்க, பவ்வத்தில் மன்னவன் சொன்னபடி முடித்தார் அப்பதகர், பாதகர்னா பதகர்னு வரும், பாதகம் செய்கின்றவர்கள், கொடுமை செய்கின்றவர்களெல்லாம் கல்லிலே கட்டி அப்பர் பெருமானை ஒரு கல்லிலே கட்டி கடலில் கொண்டு போய் போடுறாங்க. அப்பரிசு அப்பினை முற்றி அவர் அகன்று ஏகினார்ன்ற, தூக்கி போட்டாங்க, போட்டு அவன் போயிட்டான். இப்போ அப்பருடைய நிலை என்ன, கல் தானே உள்ளதானே போகணும், உள்ளதானே போகணும். அவர் அகன்று ஏகிய பின்னர் ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய்த்துண்டர் தாமும், கல்லில் கட்டவுடனே நேராக உள்ளே போயிடுது, அதை சொல்கிறார் சேக்கிடார் அழகாக சொல்கிறாரு, அப்பவே மதந்ததுன்னு சொன்னால் விடமாட்டானுங்க அவனுங்க, போட்டு அழுத்துவானுங்க மறுபடியும் இல்லையா, அதனால் போட்ட உடனே உள்ளே போட்ட உடனே சரி உள்ளே போயிட்டார், அவன் போயிட்டு போயிட்டான். பெருமா என்ன பண்ணுறார், கொஞ்சம் உள்ளே போய் தான் வரட்டுமே அப்படின்னு ஜாலியாக, பெருமா என்ன பண்ணுறார், கடலுக்குள்ளே போகிறார், அவர் எங்கேயாவது போய்ட்டு மறுபடியும் மேலே வரார். அவர் அகன்று ஏகிய பின்னர் பெருமா அதுவே காத்துட்ருக்கார், அந்த பசங்க போட்டோன்னு இல்லையா, போட்டோம் காத்துக்கிறார், அவெல்லாம் போட்டோம், உடனே மிதக்க வச்சுட்டு சொன்னால் என்னடா அது மிதக்குதுன்னு சொல்லி ஏதாவது பண்ணிவிடுவானு. அப்பரிசு வினை முற்றி அவர் அகன்று ஏகினார், என்றா என்ன கல்லில் போட்டிருப்பான், உள்ளே போச்சாலும் பார்த்துருப்பான் இல்லையா, எல்லாம் பார்த்து சரிடா இனிமேல் வரமாட்டாரா போடா என்று அவன் திரும்பி போகிறான். ஒரு மூச்சு எவ்வளோ நாள் இருக்குமோ அது வெளியே இருந்திருப்பானுங்க, அதுக்கப்புறம் இனிமேற்பட்டு எங்கடா வரப்போறாரு போடான்னு உள்ளே போயிட்டான். ஒப்பரும் ஆழ்கடல் புக்க உரைப்புடை மெய்த்துண்டர்ன்னு சொல்லிட்டார், ஆழ்கடல் போகுது கீழே போகுது, உரைப்புடை மெய்த்துண்டர்னார். இப்போ யானை வந்துட்டு திரும்பி போயிடுச்சு, பசு பால் சோறு வந்து இப்போ நஞ்சியெல்லாம் மாறி போச்சு, நீட்டறையும் குளிர்ந்தது, இப்போ கடலை போட்டோன்னா உள்ளே போகுது கீழே போகுது, என்ன சாமி என்ன உள்ளே போக வைக்கிறாருன்னு அவன் நினைக்கலாம், அப்புறம் இது நினைக்காம உள்ளே போகுது என்று நினைக்கலாம் இல்லையா,
அது உள்ள போனா பரவாயில்ல, உரைப்படை மெய்த்துண்டர்னார். அப்போ ஒரு மனம் உரைப்பில் தான் இருக்குது. கல் உள்ள போட்டு போனா என்ன, இப்போ பெருவான் இருக்கிறான். உரைப்புடை மெய்த்துண்டர் என்றால் சிறிது கூட சஞ்சலம் இல்லை, சிறிது கூட சஞ்சலம் இல்லை. அந்த குருஞான சம்பந்தர் பாடுற பாட்டை ஞாபகம் வச்சுக்கலாம். இதான் சொல்லி சிவபோசார சொல்லிட்டு வரோம். குருவருளால் வைத்தபடி இருக்க மாட்டார மாந்தர்க்கு சித்த சலனமாம் தினம்னர். குருவருள் படி நிற்க முடியாதவர் பெருமானையே எண்ணிக்கொண்டு இல்லை என்றால் சித்த சலனம்தான், மனசஞ்சலம் வரும். பெருமான் இருக்கிறான் என்று எண்ணினால் மனசஞ்சலம் கிடையாது. அதனால் அவர் எப்பவுமே பெருமானை எண்ணிக்கொண்டிருப்பதாலே மனசஞ்சலம் அற்றிருக்கிறார். அது உள்ள போகுது, கல் உள்ள போகிறது. இருந்தாலும் எப்பரிசாயினும் ஆக, அப்ப அவருடைய நிலை மாறுது பாருங்க. எப்பரிசாயினும்னா உள்ள போகுதுன்னா சரி, இனி பிழைக்க முடியாது. அது எந்த நிலையா இருந்தாலும் பரவாயில்லை. ஏத்துவன் எந்தையை, போவதற்கு முன்னாலே இறப்பதற்கு முன்னாலே நாம் இருவ பெருமானை ஏத்தலாம் என்று செப்பிய வண்டமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார்னார். அங்க என்ன செய்தார்னா, பதிகம் பாடல, அஞ்செழுத்தை துதிக்கிறார்னார். ஏன்னா உரைப்பினாலே அது மந்திர நன்மை காக்கும். எப்பரிசாயனமாக இறந்து போனாலும் பரவாயில்லை, அஞ்செழுத்து சொல்லிக்கொண்டே இறக்கலாம். அதுதான் சொல்றாரு. ஏன்னா அவர் பெருமான் காப்பாற்றுவார எண்ணினாரா, அந்த அளவுக்கு அவர் எண்ணலை. மற்றெல்லாம் காப்பாத்தினான். ஒருவேளை நம்முடைய முடிவு இப்படியாக கூட இருக்கலாம், பெருமான் எண்ணலாம் அல்லவா. நம்முடைய கொள்கை என்ன, எப்பெரிசாயினும் ஆக நன்றேவரனும் தீதே விளைன்ற மாதிரி எது வந்தாலும் வரட்டும். நாம என்ன செய்யணும், இறைஞ்சிவன் பெருமானை. இதுதான் சேக்கிழார் நமக்கு சொல்றது. எப்பெரிசாயினும் ஆக ஏத்துவன் எந்தையை, அது ஒரு ஸ்லோகம் மாதிரி நம்ம வச்சுக்கணும். வாழ்க்கையில் எப்பெரிசாயினும் ஆக ஏத்துவன் எந்தையை என்று செப்பிய வந்தமிழ் தன்னால் சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார். செப்பிய வந்தமிழ் என்று சொல்ற வார்த்தை முக்கியமான வார்த்தை. சிவன் அஞ்செழுத்துன்றார். அஞ்செழுத்து வடமொழி அல்ல, தமிழ்ன்றார். அதுக்கெல்லாம் வண்டமிழ்ன்றார். அதை ஞாபகம் வச்சுக்கணும். சேக்கிடார் எங்கெல்லாம் சொல்லுவோம் அங்கெல்லாம் சொல்லிடுவார். நமசிவாய என்று சொல்லுகின்ற வடமொழின்றாங்களப்பா, அது அல்ல, இது அஞ்செழுத்து. சிவாய நாம என்று அஞ்செழுத்த சொல்றார். அது தண்டமிழால் வெந்தமிழால் சொல்லுகிறார். சிவன் அஞ்செழுத்தும் துதிப்பார்னர். இங்கே உரையாசிரியர் செப்பமுடைய தமிழ் பாக்களினால் அஞ்செழுத்தை போற்றுவார்னு பாடுற சொல்றார். அது பின்னாலதான் சொற்றுணை வேதியன்னு வரப்போகுது. அந்த கடலை மிதக்கிற போதுதான் அவர் பாடப்போறார். ஏன்னா உள்ளே போகிறது, அஞ்செழுத்தை சொல்லுகிறார், உடனே மேலே வரும். எல்லாவற்றையும் சேர்க்கிறார் சொல்ல முடியாது. கடல் புக்கன்னர், கடலை உள்ளே போயிட்டுனர். உரைப்புடை மெய்த்தொண்டர்னு சொன்னால் உள்ளே போய்கொண்டே இருக்கிறது, அந்த உரைப்பு மாறலை. மிதந்தாலும் பரவாயில்ல, மாறலை, உள்ளே போகுது. எப்படி சாயினும் ஆகுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், இனி பெருமானமை காப்பாற்றினா காப்பாற்றிட்டோம், இல்லை விட்டா விட்டுட்டோம், அதை பற்றி கவலை இல்லை. நாம் செய்ய வேண்டியது அஞ்செழுத்து என்று அந்த மந்திரத்தை சொல்லுகிறார், துதிப்பார். அப்புறம்தான் அது அடுத்த பாட்டை சொல்கிறார். பக்தி உணர்வினால் பாடுகின்ற பொழுது அது மேலே மிதக்கிறது என்று ஒரு முதல் பாட்டு அவர் பாடியிருப்பார். ஏன்னா பெருமான் அதை விரும்புவான். இந்த சமயத்திலே நாம் ஒரு பாடல் பாடினால் நல்லது என்று மனசில் பாடியிருக்கலாம். அது பின்னாலே வந்து சொல்லியிருக்கலாம். சொற்றுணை வேதியன் என்னும் தூமொழி நற்றமிழ் மாலையா நமச்சிவாய என்று அர்த்தமுன் காக்கும் அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். அஞ்செழுத்து என்றதையே வைத்துக்கொண்டு அதுதான் பதிக பொருள். பதிகத்துக்கு வேற அர்த்தம் கிடையாது. அஞ்செழுத்தே பொருளாக அந்த பதிகம் பாடுகிறார். அர்த்தம் முன் காக்கும் அஞ்செழுத்து, அதுவும் நாம ஒரு ஸ்லோகம். நமச்சிவாயே என்று அர்த்தம் முன் காக்கும் அஞ்செழுத்து. நமக்கு வருகின்ற துன்பங்களை அர்த்தம் என்றால் ஆபத்து வைத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு துன்பமான நேரம், கொடுமையான நேரம் வந்தால் பெருமானை அஞ்செழுத்தாக துதிக்கலாம் என்று அர்த்தமுன் காக்கும் அஞ்செழுத்து, அதை அன்போடு பற்றிய உணர்வினால் பதிகம் பாடினார். சொற்றுணை வேதியன் என்னும் தூமொழி நற்றமிழ் மாலையா, மாலையா மாலையாக நற்றமிழ் மாலையாக சொற்றுணை வேதி என்று அதைத்தான் முதலாவதாக வைத்து நமச்சிவாய என்று அஞ்செழுத்தை அன்போடு பற்றிய உணர்வினால்
பதிகம் பாடினார் என்று வருது. அந்த பதிகத்தினுடைய பொருளை கொஞ்சம் இப்போ பார்க்கலாம். சுற்றுணை வேதியன் என்ற அந்த பாடலை டீச்சர் வேணா பாடட்டும், அந்த பாட்டை பாடட்டும், நாம் அதுக்குள்ள அந்த பதிகத்தை எடுக்கிறேன். திருச்சிற்றம்பலம் சொற்றுனை வேதியன் சோதிவானவன் ஒற்றுனை தேருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாச்சினும் நற்றுனையாவது நமச்சிவாயவே. கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் சுற்று அந்த பாடல் நமக்கு தெரிஞ்ச பாடல், அடிக்கடி சொல்ற பாடல் இது. சுற்றுணை வேதியன் சோதிவானவன் ஒற்றுணை திருந்தடி பொருந்தக்கைதொட கற்றுணை பூட்டிவோர் கடலிற்பாச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்றார். அந்த சொல்லுக்கெல்லாம் அவன் துணையாக இருக்கிறான். சொல்லை உண்டாக்கியவன் அவன்தான். அந்த சொல்லை வடிவமாக மாற்றி அதுக்கு பொருளாகவும் இருக்கிறான். சொல் துணை வேதியன். வேதியன் என்றால் வேதங்களை சொல்லுகின்றவன், வேத முதல்வன், அது வாக்குன்னு வைத்துக்கணும். வேதாகமங்களை சொல்லுகின்றவன் சுற்றுணை வேதியன். அந்த வேத வாக்குகளுக்கெல்லாம் அவன் பொருளாக இருக்கிறான், வாசகமாக இருக்கிறான், வாட்சியமாக இருக்கிறான், வாட்சிய பொருளாக இருக்கிறான். அந்த சொல்லுக்கு என்ன பொருளோ அதுவாக இருக்கிறான். சோதி என்பதனாலே அவன் பரஞ்சோதி, அவனுடைய வடிவத்தை சொல்றார். அறிவே மயமாக இருக்கிறான்றார். ஆனால் வானவன் தான், அவனும் ஒரு வானவன், மகாதேவன். அவனுடைய பொன் பொற்றுணை திருந்தடின்றார் இல்லையா, பொன்னடி துணையடி திருந்தடி என்று வைத்துக்கணும். பொற்றுணை திருந்தடின்னு சொல்றார் பாட்டில், அது பொன்னடி. அழகுக்காக சொல்றது, பொலிவாக இருக்கின்ற அழகுக்காக பொன்னடி. துணையடி, துணை என்பதற்கு நமக்கு துணைன்னு ஒரு அர்த்தம் உண்டு, இருந்தாலும் இரண்டுன்னு அர்த்தம். துணை என்றால் இரண்டுன்னு அர்த்தம். இரண்டு திருவடி, ஞானம் கிரியை, பொன் துணை. துணை என்பதற்கு இரண்டுன்னு அர்த்தம் உண்டு, துணை இரண்டு திருவடி. திருந்தடி என்றார், திருந்தடி என்றால் செம்மையை, செம்மையை தருகின்ற, நம்ம எல்லாம் திருத்துகின்ற குற்றமில்லாத திருவடி. வீடு வேற்றை தருவதாலே அது திருந்தடி அப்படின்றார். அதாவது அடியாருடைய தலையிலே அது பொருந்தடி. அப்புறம் காலன் தக்கன் போன்ற இடத்துல வருந்தடி, வருத்துவான் வருத்துவான் பெறுவான். வீடு வேறு தருகின்ற பொழுது திருந்தடி என்று பொருந்தடி வருந்தடி திருந்தடின்னு வச்சுக்கலாம். விருந்தடி என்றால் புதுமையின் அர்த்தம். நாளும் புதுமையாக இருக்கின்ற அடி திருவடி, இன்பம் நாளும் தருகின்ற இன்பம், எனவே அது விருந்தடி என்று இப்படியெல்லாம் பாடல்ல நம்ம திருவடிக்கு சிறப்பு சொல்றாங்க. திருந்தடி பொருந்துகின்ற அடி, விருந்து அடி வருந்தடி எல்லாம் வருத்தப்படுத்துறான். மரக்கருணையினாலே வருத்தப்படுத்துறான். திரோதானம், ஒரு திருவடி மறைப்பதாலே அது வருத்தம், அருள்வதாலே இன்பம். எனவே பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட என்றால், பொருந்த கைதொடல் என்றால் உள்ளம் பொருந்த கைதொடும், கை பொருந்தும், இணை பிரிந்திருக்கிற கை பொருந்தும், இது பொருந்தும் கை. பொருந்த கைதொட, அப்புறம் உள்ளம் பொருந்தணும், உள்ளம் பொருந்த கைதொட. அதான் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொட.
கை குவித்து வணங்குறோம். அது சொல்லுவாங்க, கை குவிய வேண்டும் மனம் மலர வேண்டும்வாங்க. உள்ளே இருக்கிற இதயம் மலரணும், அது தாமரை போல மலரணும், கை குவியணும் என்பார். கை குவித்து உள்ளம் மலர்ந்து மடல் அவிடு மலரணிய கை குவித்து கூப்பி, தாயுமானவர் பாடுறார், மடல் அவிடு மலரணிய கை விரித்து கூப்பின்னர் வானே அவ்வானில் இன்ப மடையேன்னு பாடுறார். அதான் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொடர்னா, கை தொழுகின்ற பொழுது உள்ளம் பொருந்த வேண்டும். எங்கேயோ கை தொழுது கொண்டு கையொன்று செய்ய வாய் ஒன்று பேசினார் அந்த மாதிரி இருக்கக்கூடாது என்றதுக்காக தான் பொருந்த கை தொடர்னர், பொருந்த கை தொட வேண்டும். அவர் கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமக்கு தெரியும். நல் துணை என்பதனாலே நல்ல துணை, நல்ல துணை என்பது வீடு வேற்றி தருகின்ற துணை, அது அதுதான் நல்ல துணையினர். அப்போ நற்றுணையாவது என்கிற பொழுது பெருமானுடைய பெயர் நல்ல துணை, அதனால நல்ல நாமம் நவிட்டி உய்ந்தேன். இதே விஷயத்தை அங்க சொல்றார் பாருங்க, நல் இங்க நற்றுணை பூட்டி நற்றுணை ஆவதுன்னார், அங்க நல்ல நாமம் நவிட்டி உய்ந்தேன் என்று சொன்னார். அதனால கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதுல நான் சொல்றது கற்றுணை பூட்டி எண்ணெய் கடலில் பாய்ச்சினும் சொல்லல, அவர் எல்லாருக்கும் பொருந்தும்படியா சொல்லிட்டார். கட்டுடை பூட்டி யாருக்கு இந்த துன்பம் வந்தாலும் சரி, நீங்க கடலை தான் கட்டி போடணும் அவசியம் கிடையாது, அது மாதிரி துன்பம் வருது இல்லையா நமக்கு வாழ்க்கையில, எவ்வளவு துன்பம் வருது, கல்லோடு கட்டி கடலை போட்டா என்ன துன்பமோ அந்த மாதிரி துன்பம் எல்லாம் வருது இல்லையா, அப்பெல்லாம் நமக்கு வாய் சொல்லுங்கன்னு அர்த்தமும். எனவே நமக்கு உயிர்களுக்கெல்லாம் கட்டுணை பூட்டி கடலில் பாய்ச்சுகிற பொழுது நற்றுணையாக இருப்பது என்று சொல்தான் என்றார். துன்பம் வருகின்ற பொழுதெல்லாம் நீங்க இதைத்தான் சொல்லணும், அதான் இங்க வரிசையா பாட போறார் எல்லாம். இந்த இரண்டாவது பாட்டில் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லதுன்ற பாட்டு இருக்கு, வரி இருக்கு பாருங்க, அந்த வரி அதுதான் பல்லவ மன்னனுடைய கொடுமையை குறிப்பாக குறிப்பது. கோ என்றால் அரசன், அரசனா இருக்கிறவன் செம்மையா இருக்கணும் அல்லவா, யாரோ சொல்ல கேட்டு இப்படி சொல்றானே என்று கோ என்பவன் செங்கோல் செலுத்த வேண்டும் கொடுங்கோல் செலுத்தக்கூடாது என்ற அந்த குறிப்பில் கோவிலுக்கு அருங்கலம் கோட்டம் இல்லது என்று ஒரு வார்த்தையை சொல்றார். அதாவது நாவினுக்கு அருங்கலம், நம்முடைய உறுப்புகளிலே நாக்குக்கு நாம் அணிகலம் போடுறது கிடையாது இல்லையா, எல்லாத்துக்கும் மூக்குக்கு காதுக்கு கழுத்துக்கு எல்லாத்துக்கும் கை காலுக்கு கூட போட்டுக்கிறோம், இடுப்புக்கு போட்டுக்கிறோம், எல்லாம் பெருசா பண்ணிக்கிறோம். நாக்கில் கொஞ்சம் குத்துங்கன்னு சொல்றோமா, நான் காதை குத்து மூக்கை குத்துன்றாங்க தவிர நாக்கு கொஞ்சம் குத்து அப்படின்னு சொல்றது கிடையாது. பெரியவங்களாம் அப்படி பாடிருக்காங்க இல்லையா, அங்கே வள்ளுவர் கண்ணுக்கு அணிகலம்னார், கண்ணுக்கு நம்ம கண்ணை குத்துறது கிடையாது, கண்ணுக்கு அணிகலம் கண்ணோட்டம்னார், அங்கே அங்கே இரக்கம் தான் அணிகலம்னார். அந்த மாதிரி இங்கே நாவினுக்கு அருங்கலம் நமச்சிவாயன்னார், நமச்சிவாய சொல்லுதான் அருங்கலம், அதுதான் அணிகலம். சொற்கள்ல பேசுவதே ஒரு அழகுதான், நாக்கு அழகுதான், ஆனால் அதை விட நா காக்கன்னு சொல்லிட்டாங்க, அதிகமாக பேசறான்ட்டாங்க. ஆனால் நமச்சிவாய என்பதை சொல்லிக்கொண்டே இருங்க, நாவினுக்கு அருங்கலம் அது, அது அழகு தருவதுன்றார். அந்த நா அழகு தருவது அது சொல்றார். அதாவது பெருமானுடைய படைப்புல நாக்குக்கு மட்டும் என்ன பண்ணா ஒரு ஸ்பெஷலா ஒன்று கொடுத்துருக்கிறார், அது ரெண்டு வேலை பண்ணுது, சுவை சுவை ஒன்று பேச்சு ஒன்று, ரெண்டுத்துக்கும் துணையா இருக்குது. மற்றெல்லாம் கண்ணுனா பார்க்கும் காதுனா கேட்கும், அதோட ஒவ்வொரு வேலை தான், அதுக்கெல்லாம் நாக்குக்கு மட்டும் என்ன பண்ணா, அந்த வேடிக்கையா சொல்லுவாங்க, ரெண்டு கண் படைத்தான் ஒரே பார்வைதான், ரெண்டு காது படைத்தான் ஒரே கேள்விதான், ஏதோ ஒன்று தான் கேட்க போகிறோம், இந்த காதில் ஒன்று அந்த காதில் ஒன்று கேட்குறது கிடையாது, ரெண்டு காது ஒன்று தான் கேட்குது, ரெண்டு கண்ணா ஒரே பார்வை தான் பார்க்குது, ரெண்டு கையா ஒன்று தான் செய்கிறது ஒரு வேலை தான் செய்யுது, ரெண்டு காலா ஒரே பாதையில் ஒரே வழி தான் போகுது, இதெல்லாம் ரெண்டு ரெண்டாக இருந்தால் ஒன்றா இருக்குதான், ஒரே நாக்கு தான் அது பலவாறு பேசுதான், பல வகையாக பேசும், நேற்று இப்படி பேசியிருக்கோம் இன்னைக்கு இப்படி பேசுவோம், என்ன சார் நேற்று அப்படி சொன்னீங்களே இன்னைக்கு இப்படி சொல்லுங்களேன், நான் அப்படி சொல்லலையே நான் அந்த அர்த்தத்தை சொல்லையே என்று மாற்றிவோம். நாக்கு நாக்கு சொல்றத அது நேற்று ஒன்று சொல்லும் இன்று ஒன்று சொல்லும், பலவாறாக ஒரே நாக்கு அது பலவாறாக சொல்லும் இரண்டாக சொல்லும் என்று சொல்றாங்க. அதனால அது என்ன ரெண்டு வேலை செய்தான், சுவை சுவை பார்த்தல் ஒன்று,
பேசுதல் ஒன்று. அந்த சுவை பார்ப்பது இருக்குதே, அது வாய் உணர்வு என்கிறார் வள்ளுவர். வாய் உணர்வு என்கிறார், பேசுதலுக்கு நாக்கு இருக்குதே அதை கட்டுப்படுத்துகிறார். எப்படி உணவு கூட அதிகமாக சாப்பிடக்கூடாது கட்டுப்படுத்தினால் நல்லதுன்றோம் இல்லையா, குறைவாக சாப்பிட்டால் நல்லதுன்னு சொல்கிறோம். அதேபோல் குறைவாக பேசினால் நல்லது என்றால் நாகாக்குன்னு சொன்னாங்க. திருமறைகள் என்ன சொன்னாங்க, நீ குறைவாக பேச வேணாம்ப்பா, பேசிகிட்டே இருக்கணும். எப்படி, பெருமானுடைய நாமத்தையே பேசிட்டு இதே பேசு, வேற பேச்சு பேசாது, இதையே பேசு, நாவினுக்கு அதுதான் அழகு என்று நான் காப்பது அழகு என்று அறநூல்கள் சொன்னது. ஆனால் நாவிலே நமச்சிவாய சொல்வது என்பது அழகு என்று திருமறைகள் சொல்லுகின்றது. அறநூல்களுடைய கருத்து வேறு, சமய நூல்களுடைய கருத்து வேறு. எனவே நாக்கு எதற்காக படைத்தது? கண்கால் காண்மீன்களோ செவிகால் கேள்மீன்களோன்னு வாயே வாழ்த்து கண்டாய், வாய் வாழ்த்து கொண்டே இருக்கணும் அல்லவா. அதனால் நமச்சிவாய் என்பது நாவினுக்கு கருங்கலம் சொன்னாரங்க. அந்த கோவினுக்கு கருங்கலம் என்று குறிப்பு பல்லவனும் செய்த கொடுமையை குறிப்பாக சொல்கிறேன். அடுத்த பாட்டில் எவ்வளவு பாவம் செய்தாலும் பரவாயில்லைன்றார். பெரிய பாவங்கள்லாம் என்னடா பண்ணுறதுன்னு முழிக்கிறேன், கவலைப்படாது என்றார். பெருமானை எண்ணி நீங்கள் இந்த நமச்சிவாய் என்பதை சொன்னால் அது விண்ணுற அடுக்கிய விறகுனர், நிறைய விறகை ஏற்றி வைத்துட்டு கீழே ஒரு தீ வைக்கிறோம், ஒரே ஒரு தீ சிறு பொரிய வைத்தால் பற்றி கொண்டு விறகு முழுவதும் சாம்பலா போகுது இல்லையா. அதுபோல் இந்த ஒரு மந்திரம் அகையுருளை போக்கும், பாவையுருளை போக்கும், பெருமானுடைய ஒளியை தரும் என்று விறகை சொல்றார், விறகு தீ என்று சொல்றார். அது பாருங்க, இடுக்கன் பட்டு இறக்கினும் இருக்கு பாருங்க, அதில் நாம் நடத்தவும் சொல்லியிருக்கிறோம். விடுக்கிற் பிரான் என்று வினவுவோம் அல்லோ, பிரான் என்று தான் இங்கேயும் போட்டிருக்காங்க, விடுக்கிற் பிரால் என்று தான் இருக்கணும். இந்த உரையாசிரியர் அதை பற்றி ஏழாவது பாட்டு அது பிரானேன்னு தான் சொல்கிறார். இந்த உரையாசிரியர் பிரான் தான் சொல்கிறார், தர்மயாதின பதிப்பில் பிரான் வருது. அது அப்பா அப்படி அதை பாடம் தவறலான்னு சொல்வாங்க. விடுக்கிற்பிரால், விடுக்கிற்பிரால் என்றால் என்னை விடுதலை செய்ய வேண்டும், இதிலிருந்து என்னை நீக்க வேண்டும் என்று அடுத்தவனை போய் கேட்கிறது கிடையாது, பெருமானை தவிர வேறு யாரும் கேட்கிறது கிடையாது. அடுக்கல் கீழ் கிடந்தாலும், மலை கீழே கிடந்தாலும் கூட நடுக்கத்தை கேட்பது நமச்சிவாயதான் என்றாங்க. எந்த இடுக்கன் வந்தாலும் பிற தெய்வங்களை வணங்குவது கிடையாது என்ற அர்த்தம். பிற தெய்வங்களை வணங்காமல் பெருமானையே எண்ணு, அப்பொழுது நமச்சிவாயதான் சொல்ல வேண்டும் என்று எண்ணுதல்னர். அப்புறம் வெந்த நீர் அருங்கலத்தில் ஒரு முக்கியமான செய்தி, திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடின்னு வருது. பெருமானுக்கு அழகு சேர்ப்பது என்று எதுவும் கிடையாது, ஆனால் புறநானூற்றில் அப்படி ஒரு பாட்டு இப்படி வந்துடுச்சு, பிறை நுதல் வண்ணமாகின்றுன்னு வருது. பிறை நுதல் வண்ணமாகின்றுன்னு வருது, நெற்றிக்கு அழகாக இருக்கிறதுன்னு வருது, பெருமானுடைய நெற்றிக்கு அழகாக இருக்கிறதுன்னு வருது. அப்படி அழகாக இருக்கிறது என்று பெருமானுக்கு சொல்லக்கூடாது, பெருமான் சூடி இருப்பதாலே அது அழகு, சந்திரன் பெருமான் தலையில இருப்பதாலே அது அழகு அப்படிதான் சொல்லணும். மதிதான் சந்திரன் தான் போய் அவருக்கு அழகு தருன்னு சொல்லக்கூடாது. இப்ப நமக்கெல்லாம் அழகு தருவது என்றால் அணிகலன்கள் ஆபரணங்கள் எல்லாம் அழகு தருது நமக்கெல்லாம், ஏன்னா நமக்கெல்லாம் சுமாரான அழகுடையவர்கள், எனவே நாம் மேக்கப் பண்ணிக்கிறோம். பெருமான் அப்படி இல்லை, பெருமான் பேரழகு உடையவன், அவனுக்கு எது அழகு, எது இருந்தாலும் அழகு குறைக்கும். எனவே அவனை சார்வதாலே அந்த மதிகளுக்கு மதிக்கு அழகு இருக்கிறதுன்னு அதான் சொல்றார். திங்களுக்கு அருங்கலம் திகழும் நீள்முடினர், அது திகழ்வது நீள்முடியிலே சடாமுடியிலே, அதனால் திங்கள் அது அருங்கலமாக இருக்கிறது. அடுத்த பாட்டில் சொன்னது சலமிலன் சங்கரன் தத்துவ முறையில் போகுது. இந்த பாட்டு தத்துவத்தில் சொல்றது, சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் என்று சொல்றார் இல்லையா, சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்க்கல்லால் நலமிலன் என்று திருவருட்பயலர் சொல்லுகிறார். சிவஞான போரத்தில் எடுத்து சொல்கிறாங்க, இந்த உரை கருத்து எடுத்து சொல்கிறாங்க, திருமுறை கருத்து. அது என்ன அர்த்தம் என்று நாம் சொல்லிட்டோம், சார்ந்தவர்களுக்கெல்லாம் ஆகார்மியத்தை நீக்குவான், சாராதவர்களுக்கு ஆகார்மியத்தை நீக்க மாட்டான். இதான் அதான் அர்த்தம், நலமிலன் என்றால் அதான் அர்த்தம். சங்கரன் என்று சொல்வதாலே நன்மையை செய்பவன், சார்ந்தவருக்கு நன்மையை செய்கிறான் என்றால் ஆகார்மீவனை நீக்குகிறான், சாராதவர்களுக்கு ஆகார்மீவனையை தருகிறான், வினை நீங்காது என்று சொல்ற
அதுக்கப்புறம் நாடினேன் நாடினேன் நாடிட்டு நமச்சிவாயே, அது உருவம் காண்டல்னு ஒரு வருது. உருவம் காண்டல் என்று சொல்ற பொழுது உருவாய் தெரிந்து உன் நாமம் பை உன் நாமம் பயின்றேன் வருது இல்லையா, கருவாய் கிடந்து உன் கடலிடையே காணும் கருத்துடைய பாட்டுல திருவாய் புலிய சிவாயனம் என்று உருவாய் தெரிந்து உன் நாமம் பயின்றேன் வருது இல்லையா. அந்த உரு என்பது அஞ்செழுத்து உருன்னு வைத்துக்கணும். இங்கேயும் அப்படிதான், உருவம் காண்டல் என்றால் அஞ்செழுத்துடைய உரு, அதாவது தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், அதிசூக்கும் பஞ்சாட்சரம் என்று பல வகையான உருவங்கள் இருக்கு இல்லையா. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டேன். முதல்ல தூலமாக, பின்னால் சூக்குமாக, பின்னால் அதை அரிசூக்குமாக நான் தெரிந்து கொண்டேன் என்றுதான் அந்த அந்த பாட்டுக்கு அர்த்தம். ஒவ்வொரு பாட்டும் முக்கியமான பாட்டு. இந்த பதிகம் ஒன்னொன்னு முக்கியமா இருக்குது, நான் வேகமாக சொல்லிட்டு போறேன். இல்லக விளக்கது என்பதற்கு நாம் சொல்லியிருக்கிறோம். இல்லக விளக்கு இருள் கெடுப்பது, அது பெருமான் சோதியாக இருக்கிறான், சுடராக இருக்கிறான், விளக்காக இருக்கிறான் சொல்றா இல்லையா மாணிக்க வாசகர். சோதியாக இருக்கிறான், சுடராக இருக்கிறான் என்பது இங்க என்ன சொல்றார், விளக்கு என்று சொன்னால் புறையுருளை போக்குகின்ற இருள், அது இங்க வீட்டில் இல்லக விளக்கு. வீட்டில் விளக்கு ஏற்றி வைக்கிறோம், அது அரையிருட்டை நீக்குகிறது. அப்புறம் பல்லக விளக்கு, அது சுடர், சூரியன் சந்திரன், அது எல்லாருக்கும் விளக்காக இருக்கிறது. பல்லக விளக்கு உலகையுருளை போக்குகிறது. ஆனால் அகையுருளை போக்குவதற்கு சொல்லக விளக்குனர், சொல்லுதான் அகையுருளை போக்கும், நம்முடைய அறியாமை போக்கும். ஆன்மாக்குடைய அறியாமை போக்குவது சொல், கல்விதான் அதை சோதி உள்ளதுனா பொருளோடு சேர்ந்த சொல், அதுதான் நமக்கு விளக்குனர். அந்த சொல்லுல சிறந்தது எது என்றால் நல்லக விளக்குனர். மற்ற சொற்கள் எல்லாம் உலகியல் சொல், உலகியல் சொல், உலகியல் இன்பம், உலகியல் அறிவு. ஆனால் நல்லக விளக்காக இருப்பது நமச்சிவாய, அது உலகியலை கடந்த அருளை சொல்வது என்ற நல்லக விளக்குன்னு சொன்னார். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்றார், நன்னெறியாவது நமச்சிவாயவே, அதுதான் ஞான மார்க்கம்ன்றார். முன்னெறியாக முதல்வனை காண வேண்டும் என்றால் அந்நெறியே செல்லுங்கள், சிவநெறியே செல்லுங்கள், அடைந்தவருக்கெல்லாம் நன்னெறி ஞான மார்க்கம் அதுதான் என்று அந்த பாட்டில் சொன்னார். நிறைவாக சொல்ற பாட்டில் தான் இங்கே தான் அவர் வந்து பதிக பயன் சொல்லுகிறார், வேற எங்கும் சொல்றது கிடையாது. நாவுக்கரசர் வேற எங்கும் சொல்றது கிடையாது. மாப்பிணை தழுவிய மாதுர் பாகத்தன் பூப்பிணை திருந்தடி பொருந்த கைதொட, நாப்பிணை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கனில்லை. தான் பாடிய பாடல் கூட அப்படி சொல்லவர், நமச்சிவாயம் அல்லவா, நமச்சிவாயத்தை பாராட்டினேன். இந்த பதிகம் முழுமையும் நமச்சிவாய மந்திரத்தை நான் பாராட்டி சொன்னதால் இந்த பதிகம் மந்திரப்பதிகம், எனவே இதை ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கன் இல்லை, நமக்கு இடுக்கன் கிடையாது, இது போன்ற இடுக்கன் எல்லாம் வராது என்று அப்படி பாடினார். பாடி பெருமான் பெருமானை எண்ணினார், அது கொண்டு வந்து கரையிலே சேர்த்தது. இன்றைக்கு காலையில் அதை பற்றி ஒரு செய்தி வந்தது எங்களுக்கு, கரையேறிவிட்ட குப்பம் என்று தரிசனம் பண்ணியிருக்கலாங்க. இப் அவர் கரையேறிவிட்ட குப்பம் ரொம்ப ரொம்ப சிறைஞ்சு போய் கிடக்குது, அதை யாரும் பாதுகாப்பில்லை, அதை கோயிலாக கட்டணம் என்று இப்போ ஆரம்பித்து வேலை நடக்குதா. இன்னைக்கு காலையில் செய்தி எனக்கு வந்தது, கரையேறிவிட்ட குப்பத்து தான் பெருமான் அப்பர் பெருமான் கரை ஏறிய இடம், அந்த இடத்துல கோயில் கட்ட வேண்டும் என்று இப்போ கட்டி கொண்டிருக்கிறார்கள் அன்பர்கள். ஓய்வாக வருகின்ற பொழுது இதெல்லாம் கட்டி முடிச்சா போய் பார்க்கலாம், நம்ம போய் தரிசனம் பண்ணலாம். அது இன்னைக்கு பொருத்தமாக அது வந்தது, காலையில் இந்த செய்தி வந்தது. ஏன்னா கரையேறிவிட்ட குப்பை நம்ம பாடம் போய் அந்த பாடம் படிக்க போகிறோம், அதுக்கு முன்னாலேயே காலையிலே அந்த செய்தி கட்டிட வேலை நடக்குது அப்படின்னு சொன்னேன். அதான் அதையும் நாம் இங்கே உங்களோட பங்கிட்டுக்கிறோம் அந்த செய்தி. அதான் பற்றிய உணர்வு, அன்போடு பற்றிய உணர்வினால் அதிகம் பாடினார். பெருகிய அன்பினர் பிடித்த பெற்றியால் அருமலரோர் முதல் அமரர் வாழ்ப்பதற்கு அரிய அஞ்செழுத்தையும் அரசு போற்றிட கருநெடுங்கடலினுள் கல் மிதந்ததுன்னு. கல் மிதந்ததுக்கு என்ன காரணம் சொல்றாரு பாருங்க, பெருகிய அன்பினார்ந்தார். பெருமானை தவிர இந்த நேரத்தில் யாருக்கும் பயம்தான் வரும், கடலை கட்டி போட்டா எதை பற்றியும் கவலைப்படாமல் பெருமானை எண்ணுகிறார் என்றால் பெருகிய அன்பு அது, அதே பிடித்த பற்றுந்தர் பெற்றி அது தன்மையினாலே. அரு மலரோன் முதல் அமரர் வாழ்த்துவதற்கு அரிய அஞ்செழுத்துனர். அவங்களாம் அதை அஞ்செழுத்து சொல்றாங்களானா சொல்றாங்களான்னு இல்லை, எப்போதும் சொல்லுவாங்களே தவிர அஞ்செழுத்துடைய பொருள் தெரிகிறதா, அதுதான் ஓங்காரத்துக்கே பொருள் தெரியல பிரம்மனுக்கு.
பிரணவத்துக்கே பொருள் தெரியலன்னு சொன்னா அஞ்சலத்துக்கு என்ன பொருள் தெரியும்? அதனால பிரம்மனும் திருமாலும் அமரர் முதல் அமரர் மற்ற தேவர்கள் எல்லாம் வாழ்த்ததற்கு அரிய அஞ்செழுத்துனர். அந்த அஞ்செழுத்தை அரசு போற்றிட, ராவுக்கரசு போற்றிட, கரு நெடும் கடலினுள் கல் மிதந்தது என்று சொல்றேன். அப்ப மற்றவர்களெல்லாம் வாழ்த்ததற்கு அரிய அஞ்செழுத்து, அதனுடைய உண்மையை உணர்ந்து தேவர்களும் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ளாதவர்கள் அவர்களும் உணர முடியாத அஞ்செழுத்தை இங்கே பாடினார். எனவே அங்கே கடலினுள் கல் மிதந்தது அப்படின்னார். அப்பெரும் கல்லும் அங்கு அரசு மேல் கொள்ள தெப்பமாய் மிதத்தில் செறித்த பாசமும் தப்பியது. அதன் விசை இருந்த தாவில் சீர் மெய்ப்பெரும் துண்டனால் விளங்கி தோன்றினார். என்ன சொல்றார்? தெப்பமாக அப்படி கல் கீழே இருந்து மேலே வருதான், மேலே வந்த உடனே கல் கயிற்றெல்லாம் கட்டி போடுனாங்க, கயிற்றில் கட்டி போடுனாங்க இல்லையா, அந்த கயிறு அற்று போச்சான், கயிறு அற்றுதுன்றார். கயிறு அற்று ஃப்ரீ ஆகிட்டாரு, ஃப்ரீயா ஜாலியாக படகு மாதிரி ஏறி உட்காந்துட்டாரான் இல்லையா, கட்டியது இல்லைன்னா. அப்பெரும் கல்லும் அரசு மேல் கூட தெப்பமாய் மிதந்ததுன்னார். தெப்பம் போல மிதந்தது கல், செறித்த பாசம் இழுத்து கட்டிய கயிறு, பாசம்னா கயிறு, செறித்த பாசமும் தப்பியது என்றால் அறுபட்டது. அதன் மிசை இருந்த தாவில் சீர், தாவ் என்பது தா என்றால் நோயின் அர்த்தம் பொதுவா, துன்பம் அர்த்தம், துன்பம் இல்லாத. தாவில் சீர் மெய்ப்பெரும் தொண்டனார் விளங்கி தோன்றினார். எல்லாரும் பார்க்கும்படியாக நன்றா வருகிறார் அப்படின்ற, விளங்கி தோன்றினார் அப்படின்ற. உள்ள போனாலும் எப்படா வெளியே வந்தா அத்தனை பேர் பார்க்க போறோம், அத்தனை பேரும் அரிசியப்படுறாங்க. விளங்கி தோன்றினார், அவர் ஜாலியா வர்றார். அங்கிருந்து கடல்ல இருந்து வந்து அங்க கரையேறி விட்ட குப்பத்துக்கு வந்து வரப்போறார். இடையில ஒரு பாட்டு பாடுறார் நம்முடைய சேக்கிழார், அது கவிக்கூற்றுன்னு சொல்லுவாங்க. கவிக்கூற்றாக அந்த இடத்துல தன்னுடைய கருத்தை சொல்லணும் என்று எண்ணுதல். அவர் இப்பொழுது மிதந்து வருகிறார். எப்படி கல்லிலே கட்டியவர், கட்டப்பட்டவர், கயிறு கயிற்றினாலே கட்டப்பட்டவர், ஒரு கல்லினாலே கட்டப்பட்டவர் மிதக்கிறார்னர். இது ரொம்ப பிடிச்சு போச்சு அப்பருக்கு, இது சேக்கிழாரு. ஒரு கல்லு தான், ஒரு கயிறு தான், நமக்கெல்லாம் மூணு கல் அல்லவா நினைக்கிறாளா இல்லையா, மூன்று கல். கயிறு என்ன, இரு ரெண்டு ரெண்டு கயிறு, ரெண்டு கயிறு போட்டு கட்டுறான். இப்போ நமக்கே இந்த பிறவிக்கடலிலிருந்து நீந்துவதற்கு அஞ்செழுத்து உதவுகிறது அல்லவா, அவருக்கு என்ன கஷ்டம்ன்றார். அவருக்கு ஒரு கல் தானே, ஒரு கல் ஒரு கயிறு, சாதாரணமா தப்பிச்சு விடுவா, தப்பிட்டு வந்து விட்டார் என்று அதைத்தான் இங்க சொல்றார். இந்த பாடல் பல வகையில முக்கியமானது. இருவினை பாசமும் இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் என்று பிரிக்கணும். இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட அருளும் மெய் அஞ்செழுத்து, அருளும் மெய் அஞ்செழுத்து அரசனை அரசை இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றிடல் உரைக்க வேண்டுமோன்னார். சேக்கிழாருடைய பாட்டில் என்ன சொல்றார்? பவக்கடலில் வீழ் மாக்கள்னர் அது கம்பேர் பண்றார். அது வெறும் தண்ணீர் கடல், அப்புறம் தூக்கி போட்டது உப்புக்கடல் தண்ணீர் கடல், நம்ம தூக்கி போட்டது பிறவிக்கடல், அதுவே வித்தியாசம். கடலுக்கு எப்படி கரை இல்லையோ அதுபோல் பிறவிக்கும் எல்லை இல்லை, கரை கிடையாது, வந்து வந்து போகும். பிறவி பெருங்கடல் என்றார் திருவள்ளுவர், பிறவியை பெருங்கடலா சொன்னார். அப்பருக்கு இந்த கடல் தான் திருப்பாதிரி புள்ளி கடல் தான், தண்ணீர் கடல் தான். அப்புறம் அவருக்கு ஒரு கயிறு, நமக்கு இரு கயிறுனர். ஈவினை பாசம்னர், பாசம்னா கயிறு, இருவினை பாசம் நல்வினை தீவினை என்ற கயிறு, அதான் நமக்கு இருக்குது பிறவியில வரப்படுது. நல்வினை பாசம், நல்வினை கயிறு, தீவினை கயிறு, அதோட மூன்று மலக்கல்னர். ஆணவம் கண்மமாய் தனியாக வருது கூட, அது வேற. கட்டப்பட்டது இது என்றால் நல்வினை பிராரத்த கர்மத்தினாலே வரோம். இப்போ நம்ம பிராரத்த கர்மம் தான் இருவினை, நல்வினை தீவினை.
அது இல்லாமல் ஆணவம் கண்மம் மாயை என்றதுக்கு பாருங்க, ஆணவம் இருக்குது அது சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, மாயை தான் உலகம், மாயாகாரம் உலகம் அது வந்து. கண்மம் என்னடா என்று சொன்னால், இப்ப பிராரத்த கண்மம் தான் அவங்ககிட்ட இருக்குது, இன்னும் சில கண்மங்கள் சஞ்சீதம்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கண்மம், அதெல்லாம் வச்சு தான் இங்கே வரும் அடிப்படை. அப்புறம் இன்னொரு கருத்து சொல்லுகிறார்கள், மும்மலக்கல் என்பது ஆணவம் கண்மம் மாயை என்றது, அதில் ஆணவம் நமக்கு இயல்பாகவே சகஜமலம் கூட இருக்குது, அந்த இடத்துல கண்மம் என்பது மூலகர்மம் சொல்லணும், காரிய கர்மம் இல்லை மூலகர்மம் என்று சொல்லணும், மாயை மூலமாயை, இதெல்லாம் பின்னால் காரியப்பட்டு நமக்கு உதவுகிறது. அதனால் பிறப்புக்கு வருகின்ற பொழுது நல்வினை தீவினை எல்லாம் கண்மம், அது காரிய கர்மம், மூலகர்மம் அங்கே இருக்குது தனியாக இருக்குது, அது நம்மளோட சம்மந்தப்படாது. எனவே மூன்று மலக்கள் நமக்கு இருக்கிறது, ஆணவம் கண்மம் மாயை என்ற மூன்று இருக்கிறது, அது இல்லாமல் நல்வினை தீவினை என்ற கயிற்றால் கட்டப்பட்டுக்கிறோம், கட்டப்பட்டு எங்க பிறவிக்கடல்ல வருபவக்கடல் வீழ் மாக்கள், மாக்கள்னா ஆன்மாக்கள்னு அர்த்தம், ஆன்மாக்கள் எல்லாம் கடலிலே விழுந்து தத்தளிக்குது, இதை காப்பாற்றுவது அருளும் அருளும் மெய் அஞ்செழுத்துனர், உண்மையான காவல் உண்மையான துணை எது என்றால் அஞ்செழுத்து, அதை சொன்னால் தப்பித்து விடலாம் பிறவிக்கடலர், பிறவியாகிய கடலில் இந்த கர்மம் நீங்க வேண்டும், நல்வினை தீவினை நீங்க வேண்டும் என்றால் அஞ்செழுத்து தானே சொல்லணும், அது இந்த பிறவியே நீக்குது, பிறவிக்கடலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்றார். அப்பருக்கு ஒருகல் அது வெறும் நீர்க்கடல், அது அது வந்து அங்கே தப்பிக்கிறார் இல்லையா, அது கஷ்டமானு கேட்கிறார். ஒருகல் மேல் ஏற்றடி இக்கடல் ஒருகல் மேல் ஏற்றில் உரைக்க வேண்டுமோ அதை சொல்லணுமா என்று சொல்ற அதான் நம்முடைய திருவாசகத்துல அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டினர், அறம் பாவம் என்னும் அருங்கையிற்றால் கட்டி, அதைத்தான் இருவினை பாசம் உம் மலக்கல் ஆர்த்தல், ஆர்த்தல் என்றால் கட்டுதல் அர்த்தம், நம்மை நல்வினை தீவினையாலே கட்டியிருக்கிறான், நல்வினை அனுபவிப்பதற்கும் பிறவி தேவை, தீவினைக்கும் பிறவி தேவை, எனவே இன்பத் துன்பங்களை அனுபவிக்கணும், அதனால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. அதுபோல் அப்பருக்கு ஒருகல் அது ஈஸியாக கிடைச்சி போயிட்டு வரும், அஞ்செழுத்து சொன்ன உடனே கொண்டாந்து கடையில் சேர்த்து விடுச்சு, அது வரையில் அவர் நமக்கு சேக்கிழார் அந்த கருத்தை சொல்கிறார். இருவினை பாசம் மும்மலக்கல் ஆர்த்தலின் வருபவக்கடலில் வீழ் மாக்கள் ஏறிட, அப்ப என்ன சொல்ல வரார், பிறவியாகி கடலிருந்து நீங்க நீங்க வேண்டும் என்றால் அஞ்செழுத்து சொல்லுங்கன்றார், அதுதான் அவர் சொல்றது. அப்பர் பெருமான் சொல்லி வர்றது கடல்லிருந்து வந்துட்டாங்க சாதாரணமா, அது ஒன்றும் கஷ்டம் கிடையாது, பிறவியாகிய அதை விட மோசமான கடல் நம்ம மாட்டிட்டு இருக்கிறோம், அதிலே நீங்க வேண்டும் என்ற உணர்வு வந்தால் அஞ்செழுத்தை சொல்லுங்கள், எப்படி அங்கே கல்லே தெப்பமாக மிதந்து வந்தாரோ அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்கி இன்பம் பெருகும், அதுதான் சொல்றார் அல்வினை தீவினை இல்லை என்று அப்படின்ற. சரி, அடுத்த பாடுங்க. இந்த இந்த பாட்டு இந்த இந்த அற்புதத்துக்கு அகச்சான்று அங்க பின்ன சொல்றான்னு இங்க உரையாசி எழுதுறார், இன்னொரு எழுதுறார், இருவினை பாசம் உம்மலக்கல் ஆர்த்தலின் என்ற பாட்டுக்கு சொல்றார் இல்லையா, அதுபோல் அங்க என்ன சொல்றார், நீலக்குடியில போய் அவர் பாடுறார், கல்லினோடு என்னை பூட்டி அமன்கையர் ஒல்லை நீர்புக நூக்க என் வாக்கினால் நல்ல நாமம் நவிற்றி உய்ந்தேன், என்ன தெளிவா பாடியிருக்கிறாங்க, இதுல எந்த விதமான சந்தேகம் இல்லைன்றார், கரெக்டா கல்லினோடு என்னை பூட்டினார்கள், கல்லினோடு என்னை பூட்டி அமன்கையர்கள் நீர்புக ஒல்லை நீர்புக நூக்க கடலுக்கு நடுவிலே கொண்டு போய் தூக்கி போட்டாங்க, நூக்க என் வாக்கினால் நல்ல நாமம் அவிட்டி உய்ந்தேன், பெருமானுடைய பெயரை நான் சொல்லித்தான் தப்பித்தேன், நல்ல நாமம் அவிட்டி உய்ந்தேன் என்று பாடுறார். அப்போ அந்த அற்புதத்தை பின்னால் எடுத்து நீலக்குடியில் பாடுறார், நெல்லு நீழ்வயல் நீலக்குடி அரந்தன் நல்ல நாமம் அவிட்டி உய்ந்தேன் என்று அற்புதத்தை சொல்றார். அதுக்கப்புறம் சேக்கிழார் சொல்றது, வாய்ந்த சீர் வருணனே வாக்கின் மன்னரை சேர்ந்து அடை கருங்கலே சிவிகை ஆயிட ஏந்தியே கொண்டு எழுந்தருள்வித்தனன் பூன் திருப்பாதிரிப்புலியூர் பாங்கரில், வருணனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வந்ததுன்றார். பின்னால் சொல்ல வருணனும் செய்தான் தவன், வருணன் பெரிய தவம் செய்தான், அந்த கடலுக்கு தலைவன் அல்லவா வருணன், அவன் என்ன பண்ணனா வாக்கின் மன்னவரை
திருநாவுக்கரசரை அந்த கருங்கல்லே சிவிகை ஆயிட்டான், பல்லக்கு ஆயிடுச்சான், கருங்கல்லே பல்லக்கு போல ஆகிட்டு கருங்கல்லே சிவிகை ஆகிட ஏந்தியே கொண்டு வந்தான். இப்ப கடல்ல வரப்பொழுது எத்தனை அலையெல்லாம் அடிக்கல, அப்படிலாம் அடி அடிக்க அடிக்கல, அதெல்லாம் இல்லையா அவரு இன்னும் ரொம்ப பிரமாதம் வந்துட்டாரான் இல்லையா. ஒரு பல்லக்கில் ஏறி வந்தால் எப்படி வருவாரோ அதுபோல மெல்ல கொண்டு வந்து சேர்க்கிறானா வருணன், பெரியவர் அல்லவா அழைக்க வைக்க கூடாது என்று சொல்லி கடல்ல கல் மிதப்பது பல்லக்கு வருவது போல் இருக்கா, மெல்ல பல்லக்கு வருவது போல வந்தாரா. சிவிகை ஆயிட ஏந்தியே கொண்டு எழுந்தருள்வித்தான், அப்படியே கொண்டு வந்து கொண்டாந்து கரையில் சேர்த்தான். பூந்திருப்பாதிரிப்புலியூர் பாங்கர்னர் திருப்பது திருப்பாதிரிப்புலியூர் பக்கத்துல, அது பக்கத்துலன்ற அது பக்கத்துல கொண்டு வந்து சேர்த்தான் என்று சொல்றார். அதுதான் இன்னைக்கு கரையேறி விட்ட குப்பம் நம்ம சொல்றோம். அத்திருப்பதியில் அணைந்த அன்பரை மெய்த்தவக் குழாமெல்லாம் ஏவி ஆர்த்தட எத்தி செய்யணும் அற என்னும் ஓசை போல் தத்து நீர் பெருங்கடல் தானும் ஆர்த்ததேன்ட்டார். இந்த அற்புத நிகழ்ச்சியை பார்க்க கொடுத்து வச்சாங்க, எவ்வளவு பேர் வந்து பார்த்துருப்பாங்க, ஐயோ அவரை போய் கடலை போடுறாங்களே என்ன ஆகுமோ என்று பார்த்து கொண்டிருந்தாரு. அவர் அடுத்த சீன் பார்த்தா அவர் பாட்டு வந்துட்டு இருக்காரு, அங்கிருந்து வந்துருக்கிறார் இல்லாடா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். ஓடி போய் அவரை சூழ்ந்துக்கிறாங்களா, சூழ்ந்து கொண்டு அந்த தொண்டர்களெல்லாம் அரகர அரகரன்றாங்களா, பெருமானுடைய நாமத்தை அரகரன்னு சொல்றாங்களே, அதே போல கடலும் ஆர்த்ததான். அது அது ஒரு ஒளி ஒளி கொடுக்குது இல்லையா, அதுவும் நீங்க தானா நானும் தாத்தன என்று அந்த கரையிலே கொண்டு வந்து விட்டு கடலும் அரகரன்னு சொல்லுதான். அது சொல்றாரு பாருங்க, எத்தி செய்யணும் அரை என்னும் ஓசை வந்தது போல் தத்து நீர் பெருங்கடல் தானும் ஆர்த்தது, அதுவும் அதுவும் சத்தம் போட்டுதான். மெய்த்தவ குழாமெல்லாம் தவக்குழாம்னா அடியார்கள், எல்லா அடியார்களும் அந்த திருப்பதியிலே வந்து அந்த அன்பரை சேர்த்து கொண்டார்கள், சேர்த்து அரகர என்று அங்கே முடக்கமிடுகிறார்கள், கடலும் அங்கே முடக்கமிட்டது. தொழுந்தகை நாவினுக்கு அரசும் தொண்டர் முன் செடும் திருப்பாதிரி புரியூர் திங்கள் வேண் கொழுந்தணி சடைகரை கும்பிட்டு அன்புற விழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். கரையில வந்தாச்சு, திருப்பாதிரி பெருமானை பாட வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த சொல்றார் அந்த பரி திருப்பாதிரிப்புரிய பக்கம்தானே, இந்த கரையேறி விட்ட குப்பம் திருப்பாதிரி பக்கம்தான். தொழுந்தகை நாவினுக்கு அரசும் எல்லாரும் அடியார்களெல்லாம் தொழுகிறார்கள், அப்படிப்பட்ட அரசு தொண்டர் முன் தொண்டர்களாம் சேர்ந்து செடும் திருப்பாதிரி புலியூர் திங்களை வணங்க வேண்டும், பெருமானை வணங்க வேண்டும் என்று சடையரை கும்பிட வேண்டும் என்று போறாங்க. போய் அங்கே அன்புற விழுந்தார் எழுந்து அருள்நெறி விளங்க பாடுவார். அருள்நெறின்னா எனக்கு எப்படின்னா அருள் புரிகிறாய் பெருமானே, எனக்கு எப்படிலாம் அருள் செய்தாய் என்பதை அருள்நெறி விளங்க பாடுவார் என்று வருது. அதுதான் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினதாய் என்ற பாட்டு, ரொம்ப அருமையான பதிகம் அந்த பதிகம். அந்த ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் என்று எடுத்து தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்கட்கு என்று வான்தாழ் புனல் கங்கை வாழ் சடையானை மற்ற எவ்வியர்க்கும் சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகளில் சாத்தினார், பல வகையான மாலைகளை சாத்தினார் என்று வருது திருப்பாதிரி புலியூர்ல. அங்கே எவ்வுயிர்க்கும் சான்றாம் ஒருவன்றார், எல்லா உயிர்களுக்குமாக துணையாக இருக்கின்றவன் தோன்றா துணையாக இருக்கிற சான்று யார் என்றால் பெருமான் தான். அந்த சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தினார், சாத்தி வழிபடுகிறார் என்று வருது. அது பொதுவாக பாடினார்னு தான் சொன்னார், அந்த ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமாய் எடுத்தார் அந்த பதிகத்தை நாம் இங்கே குறிக்கிறார். அதை ஒண்ணா நம்ம ஒரு பாட்டு பாடுகிறோம், பாடலாம். விசித்திரம்பலம் ஈன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க ஏன்றான் இமயவர்க்கு அன்பன் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியுங்களுக்கே சிற்றம்பலம் சிற்றம்பலம். இந்த அப்பருடைய பதிகங்கள்ல
முதலே கூட சொன்னோம், காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையால் கரை நின்றவர் கண்டுகொள் என்று சொல்லின்னு பாடுற பொழுது காத்தாழ்பவர் என்று தம்முடைய தமக்கையாரை எண்ணி பாடுகிறார் என்று சொன்னோம். அதே போல இங்கேயும் இன்றாளுமாய் இயற்கை எந்தையுமாய் எல்லாரும் பாடுவாங்க, அப்பா இருக்க அம்மாவே அப்பாவாக இருக்கிறான் உடன் தோன்றினராய் என்று சொல்றார். இது ஒரு சிறப்பாக ஒரு தமக்கையாரை எண்ணி சொல்றது. அந்த அப்பாவும் அம்மாவும் இருந்தாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனால் என்னுடைய தமக்கை தான் எனக்கு அப்பா அம்மாவாக இருந்தது. ஏன்னா சின்ன பொழுதே போயிடுறான், தமக்கை தானே இருந்து என்னை வழி நடத்தினார்கள். இப்படி சைவத்திற்கு வந்து பெருமான் இவ்வளவு திருவருள் புரிகிறானே, எல்லாவற்றையும் கொண்டு வந்து கடல்ல கொண்டு வந்து போட்டாங்க, கரையில் கொண்டு வந்துட்டானே, எப்படி அவன் பெருமான் இருக்கிறான் என்றால் பெருமானை இப்படி மூன்றாக அப்பாவாக அம்மாவாக அக்காவாக எண்ணி பாடுறது. அப்பா அக்காவுடைய ஞாபகம் ஒரு இல்லையா இருக்கு அடிக்கடி இப்படி பற்று. இந்த மாதிரிலாம் பெருமான் அருள் புரிகிற பொழுதெல்லாம் இதுக்கெல்லாம் யாரு காரணம், நாம் எங்கேயோ இருந்தோம், நம்மை கொண்டு வந்து சைவத்தில் கொண்டு வந்து சேர்த்தவங்க அந்த அம்மா தானே, நம்ம அக்கா தானே, எத்தனை ஆண்டு காலம் அவங்க தவம் புரிந்து பெருமானை வேண்டினார்கள், அவருடைய பயனாக பெருமான் நம்மை ஏற்றுக்கொண்டானே என்றுதான் இன்றாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் என்று திலகவதியார சொல்ற. மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான், உலகத்தையெல்லாம் படைக்கிற பெருமான் என் மனத்திலே இருக்கும்படியாக ஒப்புக்கொண்டானே என்ற, இந்த மனத்திலே வந்து இருக்கும்படியாக ஒப்புக்கொண்டானே. சமணத்திலே இருந்து அவரையெல்லாம் நாம் இகழ்ந்தோம், அதையெல்லாம் விட்டுட்டு இந்த மனத்துக்குள்ளே இருக்கும்படியாக வந்தான் அல்லவா. இமயவருக்கு அன்பனவன் எல்லாருக்கும், இமயவன் தேவர்கள் சொல்றாங்க இல்ல அடியார்கள், இமயவருக்கு அன்பன் திருப்பாதிரிபுரியில் தோன்றா துணையாய் இருந்தான். அது அந்த ஒருவரை முக்கியம் நமக்கு, தோன்றா துணையாய் இருந்தான் என்பது அடியார்களெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒன்று. நமக்கெல்லாம் காட்சி அளிக்கவில்லையே என்றெல்லாம் நாம் வருந்தலாம், அவங்களுக்கெல்லாம் காட்சி தந்தா நமக்கு தரலையேன்னு வருந்தலாம், உண்மைதான். அந்த வருத்தம் நம்ம எல்லாருக்கும் தான் இருக்கு, எல்லாருக்கும் இருந்தாலும் ஆசை இருக்குது தாசில் பண்ண, அம்சம் இருக்கிறது மாடு மேய்க்கணுமாங்க இல்லையா, தாசில் பண்ணன்னா பெரிய பண்ணையாளா இருந்து கொண்டு எல்லாரையும் வேலை வாங்கறது, ஆசை இருக்குதான் எல்லாத்தையும் வேலை வாங்கணும். இவனுக்கு என்ன, இவனுக்கு என்ன அம்சம் சொன்னா மாடு மேய்க்கிற அம்சம் தான் இருக்கு, மாடு மேய்க்கிற போய் எங்கடா பண்ணையாளா இருந்து கொண்டு வேலை வாங்கறது என்று வேடிக்கையா சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி நமக்கெல்லாம் அம்சம் இருக்கணும் இல்லையா, அம்சம் இருக்கும். அதனால அது தவம் ஒன்று முக்கியம், அன்பினாலே எல்லாருக்கும் காட்ட வேணும் விருப்பப்படுறோம், நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்கன்றாரு. உங்களுக்கு காணவில்லையே தவிர உங்கதான் உங்க கூட தான் இருக்கிறான், தோன்றா துணையா இருக்கிறான், இருக்கிறான்றதே போர்மல்லவான்ற, துணையாக இருக்கிறான்றதே ஒரு பெரிய விஷயம் இல்லை நமக்கு, அவன் இருக்கிறான்ப்பா என்று அப்படிதான் எண்ணமும், அப்படித்தான் எண்ணுகிறோம், அப்படித்தான் நமக்கு உதவுகிறார். நமக்கு காட்சிக்கு வரவில்லைன்னா விட்டுட்டோமா, நம்ம அவங்களுக்கெல்லாம் காட்சி தரக்கூடியவன் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது, இருந்தாலும் துணையாக இருக்கிறான் என்று நம்பலாம், அதை யாரும் மறுக்க முடியாது. அது கிருஷ்ண பாகவதத்துல கிருஷ்ணனை பற்றி வருது. கிருஷ்ண பாகவதத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு நூல், அதனுடைய பாகமா அதனுடைய பாகத்தை கருத்துக்களை சொல்லுகின்ற சின்ன நூல் அது. அதுல கோபிமார்கள் பேசுவது போல வருதான், பாரதத்திலே அப்படி வரும். அதாவது கோபிமார்கள் என்ன பேசுறாங்க, கண்ணா எங்க 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 வீட்டுக்கு வா, என்னோட வந்து விளையாடுன்னா வரமாட்டேன், நீ அங்கங்க ஓடி போற, உன்னை கட்டி போட முடியல, கைத்தால கட்டி உங்க அம்மா போட்டாங்க, என்னங்களால முடியல என்று அந்த கோபிமார்கள் கஷ்டப்படுறாங்க. அதுல ஒருத்தி சொல்றானா, அவனை ஏண்டி கைத்தால கட்டி போடணும், மனசுல கட்டி போட்டு தானா வந்துருவான் அப்படின்றாளா, மனசுல கட்டி போடு அவன் எங்க போக முடியும், கண்ணா உன்னுடைய தாய் கட்டி போட்டா உரல்ல கட்டி போட்டா அதை அவிழ்த்துட்டு ஓடிவிட்ட, நீ வீட்டுக்கு வரானா வராம ஓடுற, நீ என்னுடைய மனசுல நான் உன்னை பூட்டி வைக்கிறேன், தப்பிச்சுட்டு பார்க்கலாம் நீ இங்க இருந்து என்று கேட்கிறான். மனசிலே உன்னை பூட்டி வைத்திருக்கிறேன், என்னுடைய மனசை விட்டு ஓடி விடுவியா நீ என்று காதலால் அந்த கோபிகாஸ்திரி பேசுவதாக ஒரு பாட்டு வரும் மகாபாரதத்தில். அப்படிதான் சகாதேவன் அவன் சொல்லுவான், உன்னை நான் என்னுடைய உன்னை எப்படா கட்ட முடியும், நீ பெரிய ஆள், உன்னை எப்படி கட்ட முடியும், என் மனசில் தான் கட்டலாம், என்னுடைய மனசில் தான் கட்ட முடியுமே தவிர உண்மையாக உன்னை கட்ட முடியாது என்று. பக்தியினால் பெருமான் அகப்படுவான் என்பதுதான், அன்பெனும் வலையில் அகப்படும் மலையே என்ன வள்ளலார், அன்பெனும் வலை
அகப்படுகிற மலையின் சிறுவாசகத்துல பக்தி வலையில் படுவோன் காண்க, பக்தியாக வலை வீசுற அவன் விழுந்துருவான், படுவோன் அவன் விழுந்துருவான். நீங்க வலை வீசிட்டு சும்மா இருக்க வேண்டியதுதான், ஆத்துல வலை வீசிட்டு பேசாம உட்கார்ந்துருப்பான், மீன்கள் தானா வந்து விழுந்து விழுந்து எடுத்து வந்துடுறாங்க. அந்த மாதிரி நீங்க பேசாம அன்பு செலுத்திட்டு வலையை போட்டுருங்க. வலையை போட்டு விட்டால் பக்தி வலையில் படுவோம். சித்தம் செல்லா சாட்சியனும் சித்தத்துல பார்க்க முடியாது, ஆனால் பக்தி செலுத்தி விட்டால் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம், வலை வீசிட்டு உட்கார்ந்துருங்க, தானாக வந்து படுவோம் என்று சொல்றா இல்லையா. அதுதான் சொல்றாருங்க, தோன்றா துணையா இருந்தான் தன் அடியவங்களுக்கு என்ற பாடல் மிக முக்கியமான ஒன்று அந்த பாட்டு. இதுலதான் அந்த நமச்சிவாய என்று அங்க சொன்னார் இல்லையா, சுற்றுணை வேதியின் பாட்டுல சொன்னார் இல்லையா. அடுத்து இங்க இருக்கிற பொழுது உங்களுக்கு அந்த பாட்டு 117 1 2 3 4 ஐந்தாவது பாட்டுன்னு நினைக்கிறேன். ஐந்தாவது பாட்டுல வைத்த பொருள் நமக்கு ஆம் என்று சொல்லி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கு சிவாய நம என்று இருக்கினல்லால். அப்ப அந்த மந்திரத்தை சொல்ல வரீங்க, அங்க வந்தபோது நமச்சிவாயன்னு சொன்னார், கரையில வந்த பின்னால் சிவாயனம் என்றார் வருது, சிவாயனம் என்றார் சுக்குமஞ்சாச்சு, இன்னும் எனக்கு பக்குவம் வந்ததுன்னு அர்த்தம், எனக்கு இன்னும் பக்குவத்தை தந்து விட்டான் பெருமான் என்று. அதனால என்ன, நமக்கெல்லாம் சோதனைகள் வந்தால் நம்மை பக்குவப்படுத்துறது தானே அது. எனவே சோதனைகள் வந்தால் நீங்க நமச்சிவாயன்னு சொல்லணும், சோதனை தீர்ந்தால் சிவாயனவன் சொல்லணும். அதான் அப்படி சொல்றாரு, ஏதாவது துன்பம் வருது நமச்சிவாய பெருமானை பார்த்துக்க அப்படின்னும், தீர்ந்து விட்டால் சிவாயனவன் நன்றி என்று சொல்லணுமா, அதான் சிவாய என்றார். எப்படி வைத்த பொருள் நமக்காம் என்றார், நமக்காக வைத்த பொருள் இது பெருமான் தான், நமச்சிவாய என்ற சொல் தான் நமக்கு வைத்த பொருள் நமக்காம் நமக்கு ஆகும் என்று சொல்லி மனத்தை அடைத்திருந்தார், மனசிலேயே அடைக்கணும், வெளியே போக விடாமல் அடைச்சு வச்சுக்கணும். சித்தம் ஒருக்கி சிவாயனவை என்றிருந்தால் அத்தன் அருள் பெறலாம், இல்லைன்னா பெற முடியாது. இப்படி இல்லாம பெற முடியாது என்றதுதான் அறிவிலா பேதனிங்கே. ஏன் வழி இருக்கிறது, வழி இருக்குது. முதல்ல என்ன, இதுதான் நமக்கு பொருள், வேற எது பொருள் கிடையாது, வைத்த பொருள் நமக்கு இதுதான், நமச்சிவாய அல்லது நமச்சிவாய பொருள் அதுதான் நமக்கு. எனவே மனத்தை அடைத்து சித்தம் ஒருக்க வேண்டும், ஒரு சித்தத்தை ஒருமைப்படுத்தி சிவாயனவை என்று சிந்தித்தால் என்ற அது, அதுவும் இந்த பாட்டில் மிக முக்கியமானது. அப்புறம் இப்போ சொன்னது, கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்துடையன் பாட்டில் உருவாய் தெரிந்து என்றது இப்போ நான் சொன்னேன், அந்த பலவகையான உருவத்தோடு சொல்லி திருவாய்ப்பொலிய சிவாயனமை என்று பாடணும். திருவாய்ப்பொலியன்னு இப்போ இருக்கணும், திருவாய்ப்பொலிய திருவாக நாம் பொழியும்படியாக சிவாயனமை என்று நீரணிந்தால் என்ன என்ன அதுக்கு பயன், தருவாய் சிவகதி, தருவாய் சிவகதின்னு செல்கதியா இருக்கிற சிவகதி என்று தர வேண்டும் என்று சொன்னார். அதுக்கப்புறம் அவர் வேண்டிக் கொள்றார், இதெல்லாம் இந்த பிறவில எனக்கு தருவையோ தரமாட்டையோ, ஏன்னா அவருக்கு சந்தேகம் இருக்கலாம் இல்லையா, இப்போதான சைவத்துக்கு வந்தோம், நமக்கு இந்த பிறவிலே பெருமான் வீடு பேர் தருவானான்னு தெரியாது, எனவே அடுத்த பிறவி வந்தால் உன்னை கேட்கறது என்ன, இந்த பிறல் மறந்துட்டோம், உன்னை இந்த பிறல பல நாட்கள் பல ஆண்டு காலம் உன்னை மறந்துட்டேன், இனி எனக்கு அந்த தண்டனையாக புழுவா பிறக்கவை, தப்பு கிடையாது, புழுவாய் பிறந்தாலும் உன்னடி மறக்காம இருக்கணும், வழுவாதிருக்க வேண்டும் என்று கேட்கிறேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா, உன்னடி என் மனத்தே வழுவாதிருக்க வரந்தா வரந்தர வேண்டும், இவ்வையகத்தே தொழுவார்க்கு இறங்கி இருந்தருள் செய்ய பாதிருக்கு புலியூர், செடுநீர் புனிர்கங்கை செஞ்சலி மேல் வைத்த தீவண்ணனே என்று மறவாமை வேண்டும் தான். மறவாமை வேதும் என்பதனால மறவாமை வேண்டி கேட்கிற பொழுது புழுவாய் பிறந்தாலும் பரவாயில்லை என்று சொல்றாருன்னு, இதெல்லாம் இந்த பதிகத்துல சில முக்கியமான இடங்களா இருக்குது. சிவாய நம என்பதை இந்த பாட்டிலே ரெண்டு இடத்துல சொல்லிடுறார், நமச்சிவாய என்பதை முதல் பாட்டில் அவர் சொன்னார், துணையாக இருக்கிறான் தோன்றா துணையா இருக்கிறான் என்று சொன்னார். அங்கேயும் இந்த மாசில் வினையும் பாடுற பாட்டு கூட அந்த பதிகத்தை பார்த்தா அங்கேயும் ஒரு நமச்சிவாயன் வரும், அங்கே நான் சொன்னேன் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயே நானறிவு செய்யும் என்று, அங்கே நான் வேற எதுவும் சொல்லலை அதைத்தான் சொன்னேன் என்று அதை சொல்றார். அதனால அப்பர் பெருமானுடைய வரலாற்று நமச்சிவாயம் என்ற மந்திரம் எங்கெல்லாம் சொல்லப்பட்டு அவராலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் நினைவு கொள்ள வேண்டும். துன்பம் வருகின்ற பொழுது நமக்கு வேறு விதி கிடையாது, நல்ல வரி சொல்றார், வச்ச பொருள் நமக்காம் என்று மனத்தடைக்க வேண்டும், நமக்கு வைத்த பொருள் இதுதான் என்று எண்ண வேண்டும் என்ற அந்த எண்ணம் வந்தால் ஒரு நல்லது என்று. சரி, இன்றாலுமாய்
எனக்கு எந்தையுமாய் என எடுத்து தோன்றாய் துணையாய் இருந்தன் தன் அடியோங்களுக்கு என்று வாழ்ந்தாள் புரல் கங்கை வாழ்சடையாரை மற்ற எவ்வியர்க்கும் சான்றாம் ஒருவனை தண்டமிழ் மாலைகள் சாத்தினார் பல மாலைகளை சாத்தினார் என்று மற்றும் இணையென வந்தமிழ் மாலைகள் பாடி என்று வருது. அந்த உரையில் அவர் எழுதுறாங்க, எவ்வியர்க்கும் சான்றாம் சொல்லிட்டார், ஈண்டும் தந்தமிழ் மாலைகள் பாடியது பாடல் பன்மை நோக்கியாம் என்று சொல்றார். பல பாடல்னு சொன்னா பல பதிகம் நல்ல, பல பாடல் தான் வச்சுக்கணும். ஈன்றாளுமா எனக்கு எந்தைமாய் பல பாடலா இருப்பதுனால, அதான் தண்டமிழ் மாலைகள்னு சொன்னதுனால நிறைய பதிகம் வைத்துக் கொள்ள வேண்டாம், பாடல் வைத்துக்கணுன்றாங்க. அதான் உண்மையும் கூட. பாடி முடிக்கிற தண்டமிழ் மாலைகள் சாத்தினரே என்று வருது. ஈன்றாளுமா எனக்கு எந்தையுமா என்ற பதிகம் பாடி முடித்தவுடன் சேக்கிடார் சொல்லுகின்ற முறையில மற்றும் இணையென வண்டமிழ் மாலைகள் பாடி வைகினார் வருது. அங்கேயே பல பாடல்கள் பாடியிருக்கிறார். அதுக்கப்புறம் வெற்றி மழைவிடை வீரட்டர் பாதம் மிக நினைவில் முற்றதோர் காதலில் அங்கு நின்று ஏகி ஒன்னார் புறங்கள் செற்றவர் வாடும் திருவதையை பறி சேருவார் சென்றடைவார். தன்னை கரையேறிவிட்ட இடத்துல திருப்பாதிரி புலிகள் இருந்தே பல வைகி பாடியிருக்கிறார் பல பாடல்கள் எல்லாம். அப்புறம் திருவதிகை பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒரு வருது, அவர் அங்கதானே ஆட்கொண்டார். எனவே பல இடங்கள்லாம் பாடினாலும் சொந்த ஊருக்கு போற மாதிரி தான், அது சொந்த வீட்டுக்கு போற மாதிரி. வண்டமிழ் மாலைகள் பாடி வைகி வெற்றி மழைவிடை வீரட்டர் பாதம் மிக நினைவுன்ற, மிக நினைவுன்ற, ரொம்ப நினைவு வருதான். சரி நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம்னு சொன்ன இல்லை இல்லை ரொம்ப போக வேண்டும் என்று அதையே எண்ணிக்கொண்டிருந்தவர் இனி போக வேண்டும் என்று உற்றதோர் காதலில் அங்கிருந்து ஏகினார். இரட்ட பெருமானை பார்க்க வேண்டுமே என்ற அந்த, எப்படி ஞானசம்பந்த பெருமான் எங்க போனாலும் சீர்காழி வந்துடுறார் இல்லையா, அந்த மாதிரி அதிக வீரட்டது மேல அவருக்கு ஈடுபாடு. எனவே அங்க வர வேண்டும் என்று எண்ணுகிறார். ஒன்னார் புறங்கள் செற்றவர் என்ற ஒரு குறிப்பை சொல்றார். அங்க திருவதிகள் தான் புறம் செற்றது, உட்புறம் செறித்தது அங்கதான், அதனால அந்த புறங்களை செற்ற திருவதிகின்ற. அட்ட வீரட்டத்துல திருவதிகைகள் தான் முப்புறம் எரித்தார்னு சொல்லுவாங்க, புறம் அதிகைன்னு பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை என்று பாட்டுல வரும். அந்த ஒன்னார், ஒன்னார்னா பகைவர்னு அர்த்தம், ஒன்னார் புறங்கள் பகைவர்கள், பகைவரா இருக்கின்ற அந்த புறங்களை எரித்தார். செற்றவர் வாழும் திருப்பதி, அதை எல்லாம் உப்புறங்களை எரித்த பெருமான் வாழுகின்ற இடம் அல்லவா திருவதி, திருவதியை சென்று அணைவார். தேவர் பிரான் திருமானி குடியும் திணைநகரும் மேவினர் சென்று விரும்பிய சொன்மலர் கொண்டு இறங்கி பூபலர் சோலை மணமடி புல்ல பொருள் பொருள் பொருள்மொழியின் காவலர் செல்வ திருக்கடலத்தை கடந்து அடைந்தார் என்று வருது. திருவதிக்கு போகிற பொழுதே வழியிலேயே மாணிகுடி திணைநகர் அந்த இரண்டையும் தரிசிக்கிறார்னு வருது. சென்று விரும்பி சொல்மலர் கொண்டு இறங்கினார் வருது, பதிகம் பாடினார் சொல்றார் சேக்கிழார். ஆனால் அந்த இரண்டு பதிகம் நமக்கு கிடைக்கல. அப்பர் பெருமான் பாடிய மாணி திருமானி குடி பதிகமும் திரு திணைநகர் பதிகமும் கிடைக்கல. ஆனால் அங்க போய் பாடினார், விரும்பி சென்று பாடினார் சொல்மாலை புனைந்தார் வருது. பூவலர் சோலை மனம் அடிபுல்ல என்றால் நிறைய பூக்கள் பூத்து கிடக்கிறது, அவையெல்லாம் கீழே விழுந்து கிடக்குதான். அவையெல்லாம் அப்பர் பெருமானை திருவடிக்கு அர்ச்சனை செய்வது போல விழுந்து கிடக்குதாங்க இல்லையா, நடந்து போறார் அந்த வழியில. பூவலர் சோலை மனம் அடிபுல்ல என்றால் தானா அந்த வீடு அந்த பூக்கள் எல்லாம் விழுதாங்க. அப்பர் பெருமான் நடந்து போறார் என்று சொல்லி அவர் பாதம் நோகக்கூடாது என்று அந்த மலர்கள் எல்லாம் விழுதான், அது மேல அவர் நடந்து போறாரு. சேக்கிழாருக்கு என்னன்னா, இந்த சமணர்களை சொல்ற போது சொல்லுவாங்க, சமணர்கள அந்த மலர்மிசை ஏகினான்றது அதுதானே சொல்றாங்க. அருகதேவன் நடந்தானா நடக்கிற பொழுதே அவன் பாதம் கீழே படக்கூடாது என்று தாமரை முடைச்சுதான், அங்கங்க தாமரை முடைச்சுதான். எனவே மலர்மேல் நடந்தான் என்று அவனுக்கு பெயர், பூமேல் நடந்தான் என்று ஒரு பெயர் உண்டு அருகதேவனுக்கு. அவங்க என்னடா பூமேல் நடந்தான், அவன் என்னடா சொல்றது, நாம சொல்றோம் பாருங்க. சிவனடியாரு, சிவனடியாரு இருக்க அப்பருமா நடந்து போறாருன்னா இயல்பா சொல்றாரு பாருங்க. சோலை பூக்கள் எல்லாம் உதிர்ந்து கிடக்குது என்றால் அவையெல்லாம் திருவடிக்கு அர்ச்சனை பண்றது போல இருக்குது என்று ஒரு இயல்பாக சொல்ற.
சொல்மலர் கொண்டு இறங்கினார். நல்ல சொல்லால் சொல்மலர் கொண்டு இறங்குகின்ற இவருக்கு பூமலர்லே சோலைகள் எல்லாம் பூமலரால் திருவடியை வணங்குகிறது. பூவலர் சோலை மனம் அடி புள்ள, புள்ளை என்றால் நெருங்க அர்த்தம், இணையும்படியாக. பொருள் மொழியின் காவலர், மெய்ப்பொருள் மொழி பொருள் மொழியின் காவலர் அவரது திருநாவுக்கரசுக்கு அங்கங்க ஒரு சிறப்பு பெயர் கொடுப்பார். அதை இங்க பொருள் மொழியின் காவலர்ன்றார். அதாவது மெய்ப்பொருளை சொல்லுகின்ற காவலர். திருமுறைகள்ல அதிகமா தத்துவம் இருக்கும். இவருடைய பாடல் தோத்திரங்களை விட தத்துவங்களுக்கு நிறைய சொல்வார். எனவே பொருள் மொழியினர் ஆழ்ந்த மெய்ப்பொருள் மொழி. வெறும் வெறும் புகழ்ந்து பாடுற பாட்டு இருக்குது, அது இல்லாமல் தத்துவங்களோடு பாடுற. ஒன்று குலாம் இரண்டு குலாம் பாட்டுல நாலு குலாம்ன்றார். நாலு குலாம் அவர் முகம்னா என்னடா நாலு முகம் என்று தெரியாது. அவரது முகமாவது நாலுன்றார். அஞ்சு தானே சொல்லும், இது ஆறு சொல்லும், இவர் நாலு சொல்றாரு என்று அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. ஏன் நாலு முகம்ன்றது விளக்கம் கொடுக்குறாரு. இதுக்கெல்லாம் அப்புறம் அந்த தத்துவம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். அவருடைய பாடல்கள்லாம் தத்துவம் தெரிஞ்சாலும் சொல்ல முடியும். அதனால மெய்ப்பொருள்ன்றார். பொருள் மொழியின் காவலர் செல்வ திருக்கெடிலத்தை கடந்து அடைந்தார். செல்வ திருக்கெடிலம் கெடில நதி, அதை கடந்து அடைகிறார். எங்க திருவதிக்கு கொள்றார். திருமானிக்குடி திருத்திணை நகர் பதிகம் கிடைக்கல. பொருள் மொழியின் காவலர் செல்வ திருக்கெடிலத்தை அடைந்தார். பெஞ்சமன் குண்டர்கள் செய்வித்த தீய மறைகளெல்லாம் எஞ்ச என்று ஏறிய இன்தமிழ் ஈசர் எழுந்தருள. இன்தமிழ் ஈசர் அடுத்து சொல்லு பாருங்க. இன்தமிழ் ஈசர்ன்றார் நாவுக்கரசருக்கு. இன்தமிழ் ஈசர் என்னென்ன வார்த்தைகள் நிறைய போடுவார், நிறைய போடுவார். இன்தமிழ் ஈசர் சரி. வெண்சமன் குண்டர்கள் எல்லாம், குண்டர்கள் எல்லாம் கொடியவர்னு அர்த்தம். இந்த பாவிங்க பண்ணது செய்வித்து தீய மிரைகள்னார். துன்பம் மிரைனா துன்பம், கொடிய துன்பங்கள், தீமை தீய செய்ய செயலால் அந்த கொடிய துன்பங்கள். தீய மிரைகள் எல்லாம் எஞ்ச என்று ஏறிய இன்தமிழ் ஈசர்னர். அதிலிருந்து எஞ்சன்னா அது தோக்கும்படியாக, தோற்று போச்சு, இவர் வெற்றி பெற்றார். அவையெல்லாம் எஞ்சும்படியாக என்றால் தோற்கும்படியாக. நீற்றரை இட்டாரா, நீற்றரை தோற்றது வஞ்ச இல்லையா, நஞ்சு தோற்றது, யானை தோற்றது, கல் கடல் இருக்க கடல் தோற்றது. இப்படி எல்லாம் தோற்கும்படியாக வெளியே வந்தார். எஞ்ச என்று ஏறிய இன்தமிழ் ஈசர் எழுந்தருள மஞ்சு இவர் மாட திருப்பதிகை வாணர் எல்லாம் தம் செயல் பொங்க தழங்கொலி மங்களம் சாற்றுகின்றார். அவர் அப்பர் வராருன்னா என்ன சாதகமா எவ்வளவு பெரிய வெற்றி பெற்று வர்றார், எவ்வளவு பெரிய வெற்றி பெற்று வர்றார். முதல்ல வந்தது அக்காவை பார்க்க வந்த பொருள் யாருக்கும் தெரியாது, ரொம்ப தெரியாது. ஏதோ வராரு போறாருன்னு இருப்பான். சூழல் போய் தீர்ந்த உடனே அது லேசா பரவ ஆரம்பிச்சு விட்டு அவரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு லைம் லைட்ல வராரு. நம்முடைய அப்பர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வராரு. இப்ப பார்த்தா அது எல்லாம் தெரிஞ்சு போச்சு இல்லையா. பொங்கு கடல் கல்மிதப்பில் போந்து ஏறும் அவர் வெறுமை அங்கடரு உலகத்தில் அறியாதார் யார் உளறினார் அப்போதையார். ஏன் அவரை பத்தி யார் யார் தெரியாது, யாருக்கா தெரியாது. கடல்ல ஏறு இருந்தாரா, நீட்டில் இருந்தாரா, அதே அப்பா என்று எல்லாரும் பாராட்டுறார். அப்படிப்பட்டவர் சொந்த ஊருக்கு வர்றார். சொந்த ஊருக்கு வந்தால் அங்க யார் பாருங்க, திருவதிகை பதி வாணர் அங்கே வாழ்ந்தவர்கள். திருவதியிலே வாழ்கின்ற அந்த அடியார்கள் எல்லாம் தம் செயல் பொங்க எதிர்கொள்கிறார்கள். தழங்கொலி மங்களம் சாற்றல் விட்டார். வருக வருக என்று வரவேற்பு எல்லாம் செய்கிறார். முரசு முரசு முழங்குகிறார்கள், பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள், வரவேற்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் வருகிறார் என்று ஊர் மக்கள் எல்லாம்ன்றார். மஞ்சீவர் மாட திருப்பதிகை வாணர் எல்லாம், அதிகைப்பதி வாணர்கள் எல்லாம் மங்களம் சாற்றுகிறார். ஒரு நல்லவர் வந்தால் மங்கள வாழ்த்து சொல்லுதல் என்பது முறை. வாழ்க வாழ்க என்று வாழ்த்துதல், வெல்க வெல்க என்று வாழ்த்துதல், இது எல்லாமே இவருக்கு பொருந்தும், அப்பருக்கு பொருந்தும். அதாவது அழியாமல் எந்த நஞ்சு கடல் யானை போன்ற எதிரி அழியாமல் வந்தார். எனவே வாழ்க வாழ்கன்னு சொல்லணும். அவர் அருட்செயல்களாலே, பெருமானோட அருட்செயல்கள் செய்ததாலே வெல்க வெல்க என்று சொல்லலாம். அவரை அவரே அடியவர் ஈசன் சொல்லிட்டார். இன்தமிழ் ஈசன் சொன்னதுனால போற்றி போற்றி என்று சொல்லலாம். எனவே வாழ்க வாழ்க வெல்க வெல்க போற்றி போற்றி என்று எல்லாம் பெருமான தான் சொல்லுவோம். இங்கே இவர் இவரே அப்படி இருக்கிறார். எல்லாவற்றையும் வெற்றி பெற்று வந்தார். எனவே வாழ்க
நாங்க கூட என்ன பண்ணுவோம், உடம்பு சரியில்லைன்னு சொன்னா தெரியாச்சு, உடம்பு தெரியாச்சு, இன்னும் பல்லோழி ஆண்டுக்காவது எங்க வாழ வேணும்னு ஏன் சொல்றாங்க இல்லையா? இந்த மாதிரி இந்த நோய்கள்லாம் உன்னை தடுக்க கூடாது, உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது என்று வாழ்க என்று பல்லூரி கால் பிறந்த நாள் வந்தா எல்லாரும் வாழ்கன்னு சொல்றான். இந்த மாதிரி பல பிறந்த நாள் காண வேண்டும் என்று சொல்றோம் இல்லையா, பிறந்த நாளை வாழ்த்துறோம் இல்லையா. நமக்கு அந்த காலத்துல அரசர்களுக்கெல்லாம் பிறந்த நாள், நம்முடைய தமிழ் மன்னர்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடி இருக்கிறான். அதெல்லாம் பாட்டு இருக்கு. பிறந்த நாள்ல வந்துட்டு எல்லாம் பரிசாக கொடுக்குறோம், அந்தனருக்கு பரிசு, புலவர்களுக்கெல்லாம் பரிசு என்று நிறைய கொடுக்குறான். ஊர் மக்கள்லாம் வீடெல்லாம் ஒட்டடை அடிக்கிறான், ஒட்டடை அடிச்சு சுண்ணாம்பு அன்னைக்கு இன்னைக்கு இருக்காம பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அன்னைக்கு அடிச்சிருக்காங்க எல்லாம். அதை போல முத்தொள்ளாயிரம் பாட்டில் அப்படி இருக்குது. சோழ மன்னனுடைய ரேவதி நாள், ரேவதி நட்சத்திரமா, ரேவதி நட்சத்திரத்துல அவன் பிறந்த நாள் கொண்டாடுறான். அந்தனர் ஆவோடு பொன் பெற்றார், நாவலர் மந்திரம் போல் மாண்ட மகி களிர் ஊர்ந்தார். நாவலர்னா புலவர், புலவர்லாம் யானை மேலே ஏறி பரிசு கொடுத்து போறாங்க. அந்தனர்லாம் பால் சாப்பிடணும் இல்லையா, பசுவை கொடுறாங்க, பொண்ணை கொடுக்குறாங்க. வேதம் ஓதுவதற்காக அந்தனருக்கெல்லாம் பசுவை கொடுத்து பொண்ணை கொடுத்து அவனை அனுப்புறான் பிறந்த நாள்ல. எல்லாம் சரி, என்னோ என்னோ இளங்கிளை வேந்தன் சோழ மன்னன், ரேவதி நன்னாளில் இளங்கிளை மன்னன் ரேவதி நன்னாள் அதான் பிறந்த நாள். என்னோ சிலம்பிதன் கூடிழந்தவாறுன்னு, சிலந்தி மட்டும் கூடிழந்து போச்சேன்றாரு. ஏன்னா சிலந்தி கூடலாம் கட்டிருக்குதான், பிறந்த நாள் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறாங்க இல்லையா, அது மட்டும் அடிக்க ஆரம்பிச்சாங்க. எல்லாம் பரிசு பெற்றது, ஆனால் சிலந்தி மட்டும் தன்னுடைய கூட்டை இழந்ததே, அது என்ன பாவம் பண்ணிச்சு என்று சிலம்பிதன் கூடி இழந்தவாருன்னா, ஊர் மக்கள் எல்லாம் வீட்டை நல்லா சுத்தம் பண்றாங்கன்றத அப்படி நயமா பாடுற சிலம்பிதன் கூடி இழந்தவாரு. அது போல பிறந்த நாள் மங்களம்லாம் சொல்றாங்க இல்லையா, அது வாழ்க வாழ்க. வெற்றி பகையைதான் வெற்றி பெற்று வந்தார், சமணர்களை எல்லாம் வெற்றி பெற்று வந்தார். அவர் சமணருடைய கொடுஞ்செயல் எல்லாம் வெற்றி பெற்று வந்ததாலே வெல்க வெல்க, அவரே இன்தமிழ் ஈசர் எனவே போற்றி போற்றி என்று எல்லாவற்றுக்கும் இயல்பாக இருக்கிறார். வெஞ்சமன் குண்டர்கள் செய்வித்த தீய மிறைகளெல்லாம் எஞ்சை என்று ஏறி இன்தமிழ் ஈசர் எழுந்தருள. மஞ்சு மஞ்சு இவர்னா, மஞ்சுனா மேகம், மேகம் தவழ்கின்றன்னு அர்த்தம். மேகம் தவழ்கின்ற மாட வீதிகள், பெரிய பெரிய மாட மாலைகள்லாம் இருக்குதா திருவதிகளை, இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. அங்கே போனா சாதாரண ஒரு கிராமம் தான், சாதாரணமா இருக்குது, பெரிய மாளிகையா இருக்கு. மஞ்சிவர் மாளிகின்றார், மஞ்சிவர் மாட திரு அதிகை பதிவாளர் எல்லாம் தம் செயல் பொங்க தழங்கொலி மங்களம் சாற்றுவார் செய்தார். அந்த தழங்கு ஒலின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க, அதாவது பறைகளை கொட்டினால் அது சவுண்ட் அதிகமாக கேட்கும். மங்கள ஒலி வந்து மத்தளம் போன்றவை எல்லாம் முழங்குற பொழுது மென்மையா முழங்கும். அதுக்கு உதாரணம் என்ன சொல்றாங்க, மழை மேகம் முழங்குவது போல மங்கள வாத்தியங்களும் முழங்கின. மழை மேகம் இருக்குதே லேசா முழங்கும், கோடை இடி கமால் டபாடமான் வெடிக்கும், அப்படி இல்லைன்றது இல்லையா. அந்த பறையடிப்பதல்ல இது. ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப என்று புறநானூற்றில் அப்படி பாட்டு வருது. மங்கள இசை கேட்பொழுது ஈர்ந்தன் முழவு, முழவு என்றால் மத்தளம், முழவு இசை. இந்த ஈர்ந்தன் முழவர் பாணி ததும்ப, அவங்க தாளம் தட்டுறாங்க ரொம்ப அழகா இருக்குது. அதுபோல இங்க தழங்கொலி என்று சொன்னால் மென்மையாக ஒலிக்கின்ற மங்கள ஒலியெல்லாம் ஒலித்துக் கொண்டு அழைக்கிறார்கள் அப்படின்றார். தஞ்சையல் பொங்க தழங்கொலி மங்களம் சாற்றலுற்றார். மணிநெடும் தோரணம், அந்த காலத்துல என்னெல்லாம் பண்ணிருக்காங்கன்றது அங்கங்க சொல்வார். நெடும் தோரணம் கட்டுறாங்க, நீண்ட தோரணம். வன் கொலை பூகம், பூகம்னா கமுகு, கமுகு என்றால் பாக்கு, பாக்கு மரங்களை வெட்டுறாங்க. பாக்கு மரங்களுடைய மடல் அந்த ஓலைகள், பாக்கு மரத்துடைய ஓலைகள்னா தென்னை மரம் இருக்கும், பூகம் மடல், வன்கொலை பூகம் மடற் கதலி. கதலி என்றால் வாழை, வாழை கமுகு இதெல்லாம். அப்புறம் தோரணம், இணையுற நாட்டினர், வாழை மரத்தையும் கமுகு மரத்தையும் பக்கத்தில் வந்து வைத்து கட்டுறாங்க. ஒரு பக்கம் இணையுறன ரெண்டுண்டா, இந்த பக்கம் கமுகு வாழை, இந்த பக்கம் கமுகு வாழை, இணையுற நாட்டி. எடுநிலை கோபுரம் தெற்றி எங்கும் தனிவில் பெருகொளி தாமங்கள், தாமம் என்றால் மாலைன்னு அர்த்தம். தெற்றி என்று சொன்னால் பொதுவா திண்ணை தான். இன்னொன்று, மாட மாளிகை உயரமாக போகிற பொழுது அந்த வளைந்தா மாதிரி இப்படி இருக்கும், வளைந்தா அப்படி இருக்கும், அழகழகாக அப்படி வச்சிருப்பாங்க வளைந்தா, அதான் தெற்றின்வாங்க. அந்த சிவாலயத்துக்கு போனீங்கன்னா பெரிய தூண் இருக்கும், தூண் நேராகவே வளர்ந்து கிடையாது, கும்பு மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, நீளமாக இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி எங்கள் மாட மாளிகையில் வளைவான
குமிழ் சேர்ந்து இருக்குதான், அதில் மாலைகளை தொங்க விட்டுருக்காங்க, அதாவது மாலைகள் வரிசையாக மாலை இருக்குதான். தெற்றி தோறும் தெற்றி எங்கும் தனிவில் பெருவழி தாமங்கள் நாற்றி, நாற்றின்னா தொங்க விட்டுன்னு அர்த்தம், நாற்றுதல் தான் தொங்க விடுது, நாற்றி செஞ்சாந்து நீவி நல்ல மங்களமான சாந்து வீசி பூசினார்கள், சிவந்த சாந்து பூசினார்கள். அழகிய அந்நகரம் ஏற்கனவே இருக்கிற அணிகளும் தான் அணிநகர் உன்னை அணிமேல் அணி செய்து அலங்கரித்தான், அதுவே அழகுடையதான். இப்ப புசால அதுவே அழகுடையதான், அந்த அழகுக்கு அழகு செய்வது போல அப்பர் பெருமான் வந்தபோது அழகுக்கு அழகு செய்தார் என்று சொல்றாங்க. இப்ப எங்க ஊர்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திருவிழா காலங்களில் புதுசா எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு மாத்திக்கிட்டு செய்யணும். ஒரு அமைச்சர் வரான்னு சொன்னா ஊரை அழகி அடிக்க பெருக்க வரணும், நிறையா பெருக்குவானுங்க, சுண்ணாம்பு போடுவானுங்க, தார் ரோடு போடுவானுங்க, அவ்வளோ பண்ணுவானுங்க எங்க, ஏன்னா மற்ற செய்ய மாட்டான் அப்படியே கிடக்கும். அது 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 வந்து அமைச்சருக்காக செய்கிற ஒரு விஷயம். இந்த அம்மா பிரிட்டிஷ் இளவரசி இப்போ இருக்காங்களே, கொஞ்சம் வயசாக இருக்கிறாங்களே, அவங்க அண்மையில் வர்ற மாதிரி இருந்தது, வந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ காஞ்சிபுரத்துக்கு வராங்கன்னு இருந்தபொழுது, இப்போ சமீபத்தில் தான் சொல்கிறது, செங்கல்பட்டு டு காஞ்சிபுரம் ரோடு ரொம்ப மோசமான ரோடு, போகவே முடியாது. அந்த அம்மா அந்த பக்கம் தான் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ப்ரோக்ராம் எப்படின்னு சொன்னால் டிராவல் இருந்து அப்படி தான் பண்ண போகிறாங்க, காஞ்சிபுரத்துக்கு நேராக அப்படி மதுரையோ நமக்கு அப்படியே பார்த்து வந்து அப்படி வந்து போகிறாங்க காஞ்சிபுரம் கிட்ட அப்படின்னு, செங்கல்பட்டு சேர காஞ்சிபுரம் தான் வழின்ட்டாங்க. பண்ணாமல் பாருங்க ரோடை அருமையாக பண்ணிட்டான் ரோடை, யாருக்கு அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு பிரசவம் அழகாக பண்ணிட்டான். அப்புறம் பார்த்தா அந்த மாதிரி ரூட்டை மாதிரி வேறு வழி பண்ணிட்டாங்க, அங்கே போக அந்த பக்கமே போகலவங்க வேற வேற வழிட்டான். இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசார எல்லாம் நன்றி சொன்னாங்க, அந்த அம்மா வந்ததாக இருந்தது, அதனால ரோடு வந்தது. இதெல்லாம் அணி இல்லாத நகரை அணி செய்தல், டைமுக்கு அந்த அந்த நேரத்திற்காக அணி செய்கிறது. சேக்கிழார் நயமாக சொல்கிறார் அமைச்சர்லேயே அவர், எனவே நாடு நகரம் என்றால் ஒழுங்காக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும், எப்பவுமே எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அணி நகர் தான் அது, அணி நகர் தான், ஆனால் அப்பருக்காக ஸ்பெஷலாக அலங்கரிக்கிறாங்கன்றார். அது புதுசாக அப்போ தான் ரோடு போடல, புதுசாக சொன்னால் படிக்கல, அணி நகராக இருந்த அழகாக இருந்த நகரை மேலும் அலங்கரித்து அழகுபடுத்தினார்கள் என்றது ஒரு வார்த்தை ஒரு குறிப்பை சொல்கிறார். நாட்டி செஞ்சாந்து நீவி அணிநகர், அணிநகர் உன்னை அணிமேல் அணி செய்து அழகுக்கு மேல் அழகு செய்தார்கள் அலங்கரித்தார். மன்னி அன்பின் வளநகர் மாந்தர் வயங்கிடியார் இந்திய நாதம் ஏழிசை ஓசை எங்கும் விம்ம பொன்னியல் சுண்ணமும் பூவும் பொறிகளும் தூவி எங்கும் தொன்னகர் இன்புற சூழ்ந்து எதிர்கொண்டனர் தொண்டரையே. அந்த காலத்து வரவேற்பு முறை என்ன சொல்றாரு பாருங்க, மன்னிய அன்பின் வளநகர் மாந்தர், அந்த ஊர்லேயே இருக்கிற மக்கள் நகரமாந்தர்கள். நகரமாந்தர் என்று சொன்னால் ஆட்சிக்குழு பெரிய இருக்கின்ற ஐம்பேராயம் எண்பேராயம் ஐம்பெருங்குழு எண்பேராயம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நகரமாந்தர் சொன்னால் மேயர்னு சொல்றாங்களே இன்னைக்கு நகரத்தவர்கள் சொல்ல மேயர், அது மாதிரி முக்கியமான ஆட்கள் எல்லாம் நகரத்திற்கு தேவையானவர்கள், பஞ்சாயத்து போர்டுன்றது அந்த மாதிரி அந்த காலத்தில் இருந்து நகரசபை மாதிரி இருந்து அந்த இந்த நகரமாந்தர் அப்புறம் இருக்கிற அப்புறம் இருக்கிற மக்கள் ஆண் மக்கள் எல்லாம் நகரத்து மக்களும் வயங்கி இழைவார் பெண்கள், நன்றாக அணிகளும் அணிந்து கொண்ட பெண்கள், விழா என்று சொன்னால் பெண்கள் அணிந்து கொள்வார், அணிகள்லாம் அணிஞ்சுவான் உடனே, ஊர் மக்கள்லாம் பார்க்க வேண்டும் என்பதற்காக இவரும் போவாங்க. எனவே வயங்கி இழைன்றது வரும் பெண்கள்னு சொல்லாம வயங்கி இழை மகள் இருந்த இழைனா அணிகளும் அர்த்தம், கோயிலுக்கு போனண்டி இதை போட்டுக்கோ இதை போட்டுக்கோ கல்யாணம் பண்ணி இதை போட்டுக்கோ அப்படின்றாங்க இல்லையா, கோயிலுக்கு போகிறதுக்கு ஒரு அணிகலன், கல்யாணத்துக்கு போனால் அது ஒரு அணிகலன், இல்லை இதுக்கெல்லாம் வச்சுக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் தான் எல்லாம் தான் வச்சுக்கிறீங்க இல்லையா, ஒன்றா ரெண்டா அது எதுக்கு சும்மா அப்படி கடத்திருக்கு போனால் லேசாக லைட்டாக ஒரு மைசா மைனஸ் செய்யலாம். பெண்களுக்கு தான் எத்தனை அணி அணிகலன்கள் ஆபரணங்கள், எங்களுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, சாதாரணமாக சட்டை போட்டு போகிறேன் ஒன்றும் கிடையாது. அதான் பயங்கிழையில் இளம் பெண்கள் எல்லாம் வரவேற்கிறதுக்கு வரவேற்பு அல்லவா, நான் சொல்றேன் அப்புறம் வரவேற்கிறதுக்கு என்ன அணிகலன் உனக்கு அது பார்க்க போறாரு, அவர் பாட்டும் போக போற. இவங்க என்ன பண்றாங்க கூட எத்தனை பேர் வருவாங்க பார்க்க பாக்குறது அவங்களுக்காக தான், கூட வர கூட வருகிற மக்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்க்க போறாங்க, அவர்களுக்காக அணிகளை அணிந்து கொண்டார்கள் என்று. நீங்க இதெல்லாம் நீங்க இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அனுபவம் தான், கல்யாணத்துக்கு போனா கல்யாணத்தை பார்க்கவே மாட்டாங்க, இந்த பட்டு செல்லு நான் இப்பதான் பாக்குறேன் எப்படி வாங்கினது, இல்லை இல்லை இப்போதான் வாங்கினேன், இது கழுத்து போட்டிருக்கு இதே இப்போ வாங்கினேன், இது இதே தான் அது என்ன வாங்கினேன் இது என்ன வாங்கினேன், இதுதான் இங்கே நடக்கும், கல்யாணத்தை பற்றி ஒன்றுமே கவலை இல்லை, அது மாட்டி இங்கே நடக்கும். வாழ்த்துவதற்கு போனவங்க வாழ்த்த வேண்டியது தானே என்றால்
அதாவது மணமகளாக போறவங்கள அதை விட அழகா இவங்க இருக்கணும், அதுக்காக அழகில் இருந்தாங்க இல்லையா? இருக்கிற அழகு மணமகள் தான் அழகா இருக்கணும், அவளுக்கு மேல் அழகா இருக்கணுமா நம்ம? அப்படி அப்படி அழிஞ்சு போறது. புதுக்கவிதை ஒன்று வேடிக்கையா சொன்னான், அந்த வேடிக்கையா சொன்ன கவிதை இது, இதுக்கு பொருந்த அது இருந்தாலும் சொல்ல. அழகின் ஒரு தலைப்பு, தலைப்பு அழகின் தலைப்பு, அழகினா அழகிதான் தலைப்பு. பாட்டு பாடுறான் கவிதை என்னன்னா, இது இப்ப சொன்ன அதெல்லாம் தான். தடைய தடைய பட்டுடுத்தி, தாழ கூந்தல் பின்னி, முகத்திலே மஞ்சள் பூசி, காதுக்கு கம்மல், கழுத்துக்கு மாலை, தலைக்கு நெற்றி சுட்டு, கைக்கு வளையல், இடுப்புக்கு அது ஆபரணம், இதெல்லாம் வரிசையா சொல்லி மெல்ல மெல்ல திருமண மேடையை நோக்கி வரும் மணப்பெண்ணுக்கு பக்கத்தில் உள்ள தோழியன்னா அதான் அழகியா. அழகின்னா இதான் சொல்ல போறாங்க. கண்டி பார்த்தா பட்டுடுத்தி தாழ பின்னி தலை பின்னிலாம் வராள, இவதான் அழகின்னு பார்த்தா அப்படி மெல்ல மெல்ல மணவரை நோக்கி வருகின்ற மணமலுக்கு பக்கத்திலே உள்ள தோழி அவதான் அழகியா. அவ சாதாரண வரா, அவதான் அழகின்னு வேடிக்கையா சொன்ன. அந்த மாதிரி புனைந்து கொண்டு வருது என்பது பெண்களுக்கு இயல்பு. அதனாலதான் பெண்களுக்கே தையல்னு பேர். தையல் என்ற பெயருக்கே என்ன அர்த்தம் என்றால் ஒப்பனைன்னு அர்த்தம். தை என்றால் அழகு, தம்மை அழகுபடுத்திக் கொள்ளுகின்றவர்கள் ஒப்பனை செய்து கொள்வது. நீங்களே மனசை தொட்டு சொல்லுங்க, கோயிலுக்கு தானே போறீங்க, நேராக போறீங்களா இல்லையே? பட்டு சேலை எடுத்து கட்டுவீங்க, கழுத்துக்கு போட்டுவீங்க, கண்ணாடி முன்ன போய் நின்று இப்படி பார்த்து இப்படி பார்த்து இப்படி பார்த்து அப்புறம் தானே கோயிலுக்கு புறப்படுறீங்க. அந்த அழகுக்கு ஆசை, அழகாக இருக்க வேண்டும் என்ற ஆசை ஒப்பனை செய்து கொள்கிறார்கள். எனவே அவளை தையல்னு சொன்னாங்க. தையல்னா மாந்தர் வயங்கிழையார்னர். வயங்கிழையார்ன்றா நன்றாக பார்த்தவனே தெரியுதான், ஒளி விடுகின்ற நகைகள். ஏதோ கண்ணுக்கு தெரியாத கம்மல், சின்ன கம்மல் எல்லாம் கிடையாது, பார்த்தவனே எடுப்பா இருப்பது, எடுப்பா இருப்பது, எடுப்பா இருக்கின்ற அணிகள் அணிந்து கொண்டு இன்னிய நாதம் இசை, நல்ல இசை, ஏ இசை ஓசை, இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக், வோக்கல் மியூசிக் ரெண்டும் சொல்றாரு. இன்ஸ்ட்ருமெண்டா கருவிகள் ஓசை, கருவி ஓசை இருக்கிறது, இசை பாடுகிறார்கள். எங்கும் விம்மன் வருவார், விம்மை என்றால் ரொம்ப அழகாக ஒலிக்கும்படியாக, எல்லாரும் கேட்கும்படியாக விம்முகிறது, ஏங்க விம்ம ஒலிக்க. அப்புறமா இருக்கு பொன்னியல் சுண்ணம்னாருங்க, பொன் போல் உள்ள மஞ்சள் போல் கலந்த வாசனை பொடி, நறுமணப்பொடி, அதை தூவாங்களாம், மேலே தூவாங்களாம், மேலே கூட்டம் இருந்தால் தூவறதுக்காக பொன்னியல் சுண்ணமும், அது சோசியல் டிஸ்டன்ஸ் சொல்றோம் இல்லையா, அதுதான். கூட்டம் இருந்தால் ஏதாவது இருக்கு, அதுக்காக தான் பொன்னியை சுண்ணம் வீசுவாங்க. அப்படி அது வந்து மங்கள பொருள், நல்லது, உடம்புக்கெல்லாம் நல்லது, மூச்சு காற்றுக்கு நல்லது, இதாவது சொன்னாங்க. பொன்னியல் சுண்ணம் பூ, பல வகையான பூக்கள், பொறி. பொறி என்று சொன்னால் அரிசி பொறி அல்ல, நெல் பொறி. அதாவது அரிசியை பயன்படுத்துற பொழுது மங்களத்துக்கு பயன்படுத்துவது தான் என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் நெல் தான் போட்டாங்க. ஆனால் இப்போ அரிசி தூவுறாங்க, அதுக்காக மஞ்சளை கலந்துருவாங்க, மஞ்சள் பூ எல்லாம் கலந்து அரிசி தூவாங்க. இறந்து போனால் வாய்க்கரிசி வெறும் அரிசியாக போடுவாங்க, அங்கே மஞ்சள்லாம் இருக்காது. மங்களமாக இருப்பதற்குத்தான் அந்த மஞ்சள், மஞ்சளோட பூசி அரிசி. அன்னைக்கு நெல் தான் போட்டாங்க, நெல் தான் போயிட்டாங்க, அது மாறி போச்சு இப்போ, அதுக்காக இப்போ மஞ்சளை போட்டு. பொறின்னு சொன்னால் நெல் பொறி தான், அரிசி பொறி கிடையாது, நெல் பொறி, நெல்லையே அப்படி பொறிப்பாங்க அந்த காலத்தில். இது மங்களத்துக்காக சொல்றது. அந்த பொறிகளும் பொன்னியல் சுண்ணமும் பூவும் பொறிகளும் தூவினார்கள். தூவி எங்கும் தொன்னகரின் புற, தொன்னகரின் புறம் சூழ்ந்து எதிர்கொண்டனர் தொண்டரையே. திருவனைக்கு வருகின்ற பொழுதே எல்லார் மக்களும் வெளியே வந்துட்டான், நகர்ப்புறத்துக்கு எல்லையிலே வந்து அப்பர் பெருமானை வரவேற்கிறார்கள். தொன்னகர் இன்புற சூழ்ந்து எதிர்கொண்டனர் தொண்டரையேன்னு இந்த இடத்துல பாடுறார் பாருங்க சேக்கிழார். என்னன்னா இவரை கொண்டு போயிட்டாங்க, ஜெயிலில் தானே கொண்டு போனாங்க, கைது பண்ணி கொண்டு போனது தானே கொண்டு போனாங்க, முறையாக கொண்டு போனாங்க, சரி கைது பண்ணி தானே கொண்டு போனாங்க. போய் எவ்வளோ நாளாச்சு, நீட்டரை நஞ்சு கொடுத்தல், யானைக்கால், கடல், எவ்வளோ நாளாக இருக்கும்? ஒன்றுனா யோசிச்சோ தான் செய்தான், எப்படி செய்யலாம் எப்படி செய்யலாம் தான் செய்தான். செய்து நீண்ட நாட்கள் பின்னாலே திருவதிக்கு இதுக்கு வந்து அங்கே கரையேறி விட்ட குப்பத்துக்கு வந்தார், திருப்பாதிரியில் பாடினார், கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் புறப்பட்டு வரார். நீண்ட நாள் ஆயிட்டு பார்த்து எல்லாரும் ஆசையார், எப்படி இருக்கிறாரோ பார்க்கணும் இல்லையா,
நீட்டறையில் இருந்து வந்த பெருமான் அல்லவா, கடல்லிருந்து தப்பித்து வந்தவர்கள்லாம் எவ்வளவு பெரிய எப்படி பார்க்கணும், அங்கே அங்கே தான் சேர்க்கிறார் பாரா, எப்படி அவர்கள் பார்த்தார்கள், அவர்கள் கண்களில் எப்படி அது தெரிந்தது, அதைத்தான் இங்கே சொல்கிறேன். இல்லைன்னா அந்த பாட்டை பாட வேண்டிய அவசியம் கிடையாது, உள்ளே போனார் நேராக போயிட்டாருன்னு பாடலாம். தூய வெந்நீர் துறைந்த பொன்மேனி தாழ்வடம் நாயகன் சேவடி தைவரும் சிந்தை நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி நீர் பொழி கண் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாய் உடையார் புகுந்தனது வீதியுள்ளே என்ன. எப்படி ஒரு தவக்கோலமாக காட்டுறார் சேக்கிழார், எப்படி வந்திருப்பார் பதிகைக்கு திருவரைக்கு வராருனா அவருடைய உணர்ச்சி எப்படி இருந்திருக்கும். பெருமானே மீண்டும் இந்த தலத்துக்கு கொண்டு வருகிறாயே என்னை, நான் எப்படியோ போயிருக்க வேண்டியிருந்தானே, எங்கெங்கோ போயிருக்க வேண்டியும், எல்லாவற்றிலும் காப்பாற்றி கொண்டு என்னை கொண்டு வந்தது என்ன காரணம் என்றால் உன்னை பாடும்படியாகத்தானே வைத்திருக்கிறாய் என்று தூய வெந்நீர் துறைந்த பொன்மேனியினர் தாழ்வடம் ருத்ராட்சமிற்கு தாழ்வடம் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையினர் பெருமானையே எண்ணிக்கொண்டு மனசுல பெருமானுடைய திருவடியே எண்ணிக்கொண்டிருக்கிறார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழி கண் நைந்து உருகி கள்ளபடியே வருதா கண்ணீர் வருதான் பொழி கண்ணும் பதிகச் செஞ்சொல் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் என்ற மனமொழி மேய்களால வணங்கினார் என்பதை என்ன அழகா சொல்றார். நாயகன் சேவடி தைவரும் சிந்தை அது மனம், பதிக செஞ்சொல் வாய் மேய செவ்வாய் அது மொழி, நைந்து உருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண் கண்கள்ல கண்ணீர் அது மெய், மனம் மொழி மெய்களால் அன்பு எல்லாம் அன்புதான். அவருடைய மனம் எங்கே இருக்கிறது, நாயகன் சேவடியில் இருக்கிறது. அவரை பற்றி பாடுகின்ற புகழ்ந்து பாடுகின்ற பாடலாக பாடிக்கொண்டிருக்கிறார், அதுவும் மொழியும் பெருமானை சார்ந்திருக்கிறது. அவரையே எண்ணி எண்ணுவதாலே கண்களிலே கண்ணீர் வருகிறது, உடம்பும் அவரை சார்ந்திருக்கிறது. தூய வெந்நீர் துறைந்த பொன் மேனியும் தாழ்வடமும் திருநீர் அணிந்திருக்கிறார், ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார், அது சிவசின்னம். அது மட்டுமல்ல சைவர்களுக்கு எதெல்லாம் சின்னம்ன்றது இங்க சொல்லிட்டார். சிவசின்னமாக இருக்கிற திருமேனியிலே வெந்நீர் அணிய வேண்டும், தாழ்வடம் இருக்கணும், சிந்தை எங்க இருக்கணும், நாயகன் சேவடியில் இருக்கணும் சிந்தை. பாடுவது அவருடைய பாடல் தான் பாடணும், அவருடைய பாட்டை தான் பாட வேண்டும், கண்ணீர் பெருக வேண்டும். இதுதான் அடியார் இலக்கணம். அந்த அடியார் இலக்கணமாக இருக்கிறார், இப்படித்தான் பார்க்க போகிறார் ஞானசம்பந்தர். அங்கே என்ன அவரை பார்க்க போறது, இன்னும் அவர் இப்படி போகிறார், அவ்வளோ ஆசையோடு கொஞ்சம் அச்சத்தோடு தான் போறார். எவ்வளோ பெரிய ஞானி ஞானப்பிள்ளை அவர் போய் பார்க்க போறார். சேக்கிழார் அங்கே குறிப்பாக சொல்ல போறா, நம்ம பார்க்க தான் போறோம் அதெல்லாம். அதாவது அப்பர் பெருமான் முன்னேறு மாதிரி இங்கே சைவத்துக்கு வந்தாய், சமணத்திலிருந்து சைவத்துக்கு வந்தாய்விட்டது. இங்கே இப்படி பல பதிகங்கள்லாம் பாடி இப்படிலாம் அற்புதங்கள் நிகழ்த்துக்கிட்டு கொண்டிருக்கிறார் இங்கே. அப்பொழுதுதான் பின்னால்தான் ஞானசம்பந்தர் பிறக்கிறான்னு தெரியுது, எப்போ பிறந்தான்னு தெரியல. 7 வயது ஆகிறவர்கள் உபநயனம் நடக்கிறது, அதுக்கப்புறம் தான் போய் பார்க்க போறார். உபநயனத்துக்கு பின்னால்தான் அவர் பார்க்க போறான்னு சொல்றார். நமக்கு சேக்கிழார் சொல்ற முறைப்படி பார்த்தால் உடனே குழந்தை பிறந்த உடனே ஒரு 3 வயசு ஆன உடனே மறுநாள் போய் பார்த்துருந்தது, அது அப்புறம் ஒரு 4 வருஷம் ஆச்சு. அவர் 3 ஞானப்பால் கொடுத்து கேள்விப்படுறார், உபநயனம் நடக்கிற பின்னால் தான் அவர் போகிறான்னு நமக்கு அங்கே ஞானசம்பந்தருடைய புராணத்தை பார்த்த தெரியும், அங்கே வருகிறான்னு சொல்வார். அதனாலே இங்கே தூய வெந்நீர் துறைந்த வேணியும் தாழ்வடவும் நாயகன் சேவடி தைவரும் சிந்தையும் நைந்துடையி பாய்வது போல் அம்பு நீர் பொழிகண்ணும் பதிகச் செஞ்சொல் மேய செவ்வாயும் உடையார் பூந்தனர் வீதியுள்ளே திருவதிக்குள்ளே சென்றார்கள்னார். கண்டார்கள் கை தலைமையில் குவித்தார்கள்னார். எவ்வளவு பெரிய புண்ணியம் அவங்களுக்கெல்லாம். உள்ளே வருகிறார் அப்பர் பெருமான், கண்டார்கள் கை தலைமையில் குவித்தார்கள். பெருமானையே பார்ப்பது போல இருக்குது அல்லவா, கை தலைமையில் குவித்து இந்த கருணை கண்டால் நான் இவரை போய் இந்த கருணை உள்ளத்தை பார்த்தா இந்த அமணர்கள் என்னையா பண்ணியிருக்கா இவரை பாய், மிண்டாய செய்கை அமன் கையர் தீங்கி விளைக்க செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார். இவரை கொண்டு போய் கடல்ல கட்டி போடுறதும் நீற்றலை போடுவதாக இந்த கருணை வடிவை ஓட தூண்டினார்களே, அந்த வடி அந்த எண்ணம் எப்படிப்பட்ட மோசமான எண்ணம்ன்றார், எப்படி அது வந்ததுன்றார்.
தீங்கு விளைக்க செற்றம் உண்டாயினவனும் அவருக்கு கோபம் வந்ததா, இவரை பார்த்து கோபம் வந்ததுன்றாங்களே, தீங்கு விளைக்கலாம்னு எண்ணினார்களே. எவ்வளவு மிண்டாய அமலர்ந்தார், மிண்டாய செய்கை அமலர், யாரும் செய்ய முடியாது, யாரும் எண்ணிக்கூட பார்க்க முடியாத அந்த செய்கை எண்ணினார்களே. மிண்டாய செய்கை அவன் கையர் தீங்கி விளைக்க செற்றம் உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள். அப்பர் பெருமானை பார்த்த உடனே என்ன தோன்றுகிறது மக்களுக்கு, இவரை போய் அங்க போட்டாங்களப்பா சமணதான் நினைக்கிறான், கருணை வடிவா இருக்கின்ற இவர் எப்படி அதான் நினைக்கிறான், அதையெல்லாம் தப்பித்து வந்தாரே. இந்த கருணை உள்ளத்தை போய் வடிவத்தை இப்படி செய்ய தூண்டினார்களே அரசனை, அந்த அமணர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் என்று எண்ணுகிறார் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது துதித்தார்கள். அடுத்து சொல்ற, நல்ல வேளை நம்முடைய பெருமான் இவரை காப்பாற்றினார். நீற்றரிலிருந்தும் பார்ச்சுவரிலிருந்தும் கடலை கட்டி போட்ட பொழுது பெருமான் தானே காப்பாற்றினார். எனவே பெருமானை வணங்குகிறோம் நாங்களாம். எம்பெருமானை தொழுதார்கள், அப்பர் பெருமானையும் தொழுகிறார், ஊர் மக்கள் தொழுகிறார்கள். இப்படி ஒரு அரிய வாய்ப்பை தந்து அவரை தப்பி விட்டார் இல்லையா. தொண்டு ஆண்டு கொண்ட பிரான், தொண்டு ஆண்டு கொண்ட பிரான், அப்பர் பெருமானை தொண்டை எண்ணி அவரை ஆண்டு கொண்டான் அல்லவா, பிழைக்க வைத்தான் அல்லவா. அந்த தொழுது கண் பிரானை தொழுது துதித்தார்கள் என்று ஊர் மக்களுடைய செயலை சொல்ற பொழுது, அவருடைய கருணை வடிவை பார்த்து கைமேல் தலைமேல் கை வைத்து வணங்குகிறார்கள். சமணர்கள் எப்படி கொடுமை செய்ய நேர்ந்தது, இந்த கருணை வடிவத்தை பார்த்து அவர்கள் எப்படி இந்த எண்ணம் வந்தது, கொடிய எண்ணம் எப்படி வந்தது என்று வியந்தார்கள். இறைவன் இவரை ஆட்கொண்டான் அல்லவா என்று துரித்து வணங்கினார்கள், பெருமானை வணங்கினார்கள் என்று வருது. அதுவரையில் நாம் இன்றைக்கு நிறுத்துவோம். 141 கண்டார்கள் கை தலைமையில் குவித்து, இந்த கருணை கண்டால் விண்டாய செய்கை அவன் கையர் தீங்கி விளைக்க செற்ற உண்டாயின வண்ணம் எவ்வண்ணம் என்று உரைப்பார்கள். பின்னும் தொண்டு ஆண்டு கொண்ட பிரானை தொழுது துதித்தார்கள். அப்பர் பெருமானை வணங்குகிறார்கள், சமணர்களையெல்லாம் பழிக்கிறார்கள் ஊர் மக்கள், ஆண்டு கொண்ட பெருமானை எண்ணி வணங்குகிறார்கள் என்று வருது. தொழுது துதித்தார்கள் வருது. அதுவரை நாம் இன்றைக்கு நிறுத்துவோம். அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் அப்பர் பெருமானுடைய இருக்கின்றது எல்லாம் அதனால பார்க்கலாம். வேற ஒண்ணும் சந்தேகமதா இருந்தா கேட்கலாம். உங்களுக்கு அந்த சொற்றுனை வேதியன் பாடிய இடத்துல உங்களுக்கு நடந்த அந்த சிலை சொல்லலாம். அதாவது மற்றவர்கள் கேட்கணும் இல்லையா, நாம எல்லாம் போயிருந்த பொழுது கரையேறி விட்ட குப்பம் போறோம், அங்கதானே அவர் சொற்றுனை வேதியின் பாடி அங்கதானே அந்த கரையில ஏறினாரு, ஒரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே அது. அப்போ பெரிய திருவாக்கு அந்த பதிகம் பாடி வந்து ஏறிய இடம், அங்கே போய் நாங்கள் தரிசனம் பண்ணுறோம். அங்கே ஏதோ ஒரு அம்மா ஏதோ ஒரு சின்ன பெண் நினைக்கிற ஒரு சின்ன பெண் வந்தது, விபூதியெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்தது. அங்கே இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்து நான் மடித்தேன், பேப்பரில் மடித்தேன். இப்படி மடிச்சுட்டு பார்த்தா யாரோ ஒரு பள்ளிக்கூட சிறுமி, ஒரு மாணவி, ஆங்கிலத்தில் ஏதோ ஒரு கட்டுரை மாதிரி எழுதியிருக்குதோ ஏதோ ஒன்று எழுதுறாங்க. அதான் வீட்டில் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்க, அதை எழுது, அதை நோட்டு எழுதிருக்க போல இருக்கு. அதையெல்லாம் முடிஞ்ச போனால் அந்த நோட்டு எடுத்து எங்கே போட்டிருப்பாங்க, அதெல்லாம் கிழிஞ்சி, அது எங்கேயோ போட்டது யாரோ எழுதியது, அதை கிழிஞ்சி எல்லாம் நோட்டோட நோட்டாக வந்து இங்கே கிடக்குது. அந்த பேப்பரை எடுக்கிறேன், அந்த பேப்பரில் மடிக்கிறேன். மடித்து இப்படி பார்த்தா அந்த கட்டுரையில் வந்து வர வரியில் என்னென்னா, செலஸ்டியல்னு ஒரு வார்த்தை, வேர்டு என்று ஒரு வார்த்தை. அது ஏதோ செலஸ்டியல் சம்திங் போகும், அங்கே போயிட்டு அப்புறம் வேர்டுன்னு வரும். என்னுடைய கண்ணுக்கு எடுத்து தெரிஞ்சது என்றால் செலஸ்டியல் வேர்டு, அதுதான் சொற்றுணை வேதி என்பது செலஸ்டியல் வேர்டு தானே, அது இல்லையா, தெய்வீக வார்த்தை அல்லவா அது. அந்த அப்படியே அந்த கரெக்டாக எனக்கு வந்துரு, பார்த்து டாக்டர் தான் காமிச்சு, டாக்டர் பாருங்க என்ன மாதிரி வார்த்தை வந்திருக்கு பாருங்க அப்படின்னு, செலஸ்டியல் வேர்டு என்று வருகிறது அப்படின்னு. அதெல்லாம் அன்றைக்கு எவ்வளோ அது மாதிரி பல நிகழ்ச்சிகள் இங்கே நடந்து, நம்ம போகிறப்போ தலையாத்திரைக்கு நம்ம போகிற பொழுது இது மாதிரி அன்பர்கள் எல்லாருக்கும் பல பேர் அன்பர்களுக்கு பல நடக்கும். அந்த மாதிரி அந்த செலஸ்டியல் வேர்டுன்னு அவங்க டாக்டர் நினைவு சொல்கிறாங்க, சொற்றுணை வேதியின் பாட்டு அது ஏற்ற மாதிரி கரெக்டான அவங்க அன்றைக்கு அவங்க கொடுக்குற விபூதி, பெருமான ஏறிய அப்பர் பெருமான ஏறிய இடம், அந்த இடத்துல தீபார்த்தனை பண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்தா நமக்கு அது பெருமான் அவர் அந்த வார்த்தையோடு நமக்கு இருக்கிறப்பா, நான் இங்கே தம்பா இருக்கிறேன்னு காட்டுற மாதிரி தானே. அதெல்லாம் பெரிய விஷயம் கிட்டவர்கள்லாம் இல்லைன்னா வேறு எத்தனை ஒரு பேப்பர் வரலாம், இல்லை அது எல்லாம் என் கண்ணுக்கு தெரியாது கூட போகலாம். மடித்து நான் அது வேற மடிக்கிறேன், பேப்பர் இப்படி நாலு வகையாக மடிக்கிறேன், மடித்து இப்படி மேலே வச்சா மேலே வெட்டு பார்த்தா செலஸ்டியல் வேர்டுன்னு வருது.
இன்றைக்கும் அதெல்லாம் பதிகங்கள்லாம் ஏன் நம்ம பயப்படுறோம், எல்லாம் அருள் வாக்கு அப்படியே வந்தது தானே, அப்படியே வந்தது. இன்றைக்கும் அதெல்லாம் நாம் பயன்படுத்துகிற பொழுது அப்படியே பயன்படுத்த இல்லையா, எல்லாமே பயன்படுத்து. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் வருது இல்லையா, அதுல பாத்தீங்கன்னாக்க சார்ந்தவர் கல்லால் நலமிலன்ங்கிற போது பெருமான் சார்புடையவனா இருக்காங்கிற மாதிரியான ஒரு தன்மை வந்துருதேயா, அவர்தான் நல்லது பண்ணுவாரு அப்படி. அது நடு அந்த போன தரம் சொன்னோம் இல்லையா, சமணர்களுக்கு அந்த சமணரோட வாதத்துல ஆமா அத்தீன அத்தீங்கிறதுனால நீங்க இப்ப இந்த இடத்துல சாமி சார்பு எடுக்கிற மாதிரி ஒரு தன்மை வந்துருதுன்னு ஒரு எல்லாரையும் இப்ப கூட சொன்ன லேசா சொன்னா அது அடிக்கடி சொல்றதுனால அதிகமா சொல்லல. இந்த சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கள்லாம் நலமிலன்ற வார்த்தையை தான் திருவருட்பயிலன் சொல்றார், நலமிலன் நன்னினார்கல்லால் சலமிலன் பேர் சங்கரன் அங்கே வரும் இதே வார்த்தை இதையே சொல்றார். அதே மாதிரி சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாம் என்று சிவஞானபுரத்திலும் வரும், சார்ந்தவரை காத்தல் சார்ந்தவரை காத்தல். அப்ப சார்ந்தவரை மட்டும்தான் காக்குறான், சாராதவரை காக்கிறது இல்லையா என்ற ஒரு கேள்வி வருது இல்லையா, நடுநிலைமை இல்லாமல் வருதே. சார்ந்தால்தான் பெருமான் அருள் புரிவான், சாரவில்லை என்றால் அருள் புரிய மாட்டான்னு வருது. திருவாசகத்துல கரங்குவிவார் உள்மகிழும் கோன்கடல் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சிறுவன் கடல் வெல்கன்னு ரெண்டா பாடுறார், ரெண்டு வகையா பாடுறார். உள்மகிழ்தல் ஒண்ணு சொன்னார், ஓங்குவித்தல் ஒண்ணு சொன்னார். ஏன் அப்படி சொல்ற, ரெண்டும் வணக்கம் தானே, ரெண்டும் வணக்கம் தானே. கரங்குவிந்தால் கரங்குவிக்கும், இது கரங்குவிக்கிறது, கரங்குவித்தால் உள்மகிழ்கிறான், சிறங்குவித்தால் கைய கைக்கு மேல தலைக்கு மேல வைத்தோம்னா ஓங்குவிக்கிறான். ஏன் வேறுபடுத்தணும், வேற ஒண்ணு இல்ல. அப்பா உரை எழுதுறாங்க திருவாசகத்துல உரையில, கரங்குவிவார் உள்மகிழும் என்று சொன்னால் கரங்குவித்து வணங்கினால் உலகப் பயனை தருகிறான். இங்க என்ன வேண்டும் அதை கொடுத்தா போ, இப்படி வணங்கினா போற போரும் போரும் பாது, இங்கெல்லாம் வணங்காதப்பா இது போறன்றாரு, இப்படி வணங்கினா போற கொடுத்துறன்றார். உலகப் பயன் ஓங்கி விக்க வேண்டும் என்றால், உலகப்பற்று நீங்கி என்னுடைய திருவருளுக்கு வர வேண்டும் என்றால் இப்படிதான் வணங்கும். அதனால எல்லாரும் சொல்றாங்க தலையார கும்பிட்டு தலையார கும்பிட்டுன்றாங்க. பெண்கள் அப்படி கும்பிடக்கூடாது என்று பிற்காலத்தில் அப்படி சொல்ற வழக்கம், அதெல்லாம் சேர்க்கிறார் கொஞ்சம் மறுக்கிறார், லேசா மறுக்கிறார். மதுரையில ஞானசம்பந்த பெருமானை பார்க்கிறாங்க நம்மா, எவ்வளவு பெரிய காட்சி அந்த காட்சி, ஞான காட்சியாக பார்க்கறாங்களே, அவங்களால சும்மா இருக்க முடியுமா, அப்படியே கை தூக்கி கும்பிடுறாங்க, அப்படி கும்பிடுறாங்க, அப்படியே கும்பிடுறாங்க. எவ்வளவு பெரியவர் ஞானி நாம சொல்லி வந்திருக்குமே கும்பிடுறாங்க. பேரன்பு வருகின்ற பொழுது அப்பா எழுதுறாங்க, நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீமனைகள் நீங்க வைத்தார்னு பாடுறார் அப்பர் பெருமான். நினைந்து உருகும் அடியாரை நைய வைத்தார், மறுமையை வருத்துறாருன்ற, ஏன்னா மேலும் பக்குவம் பெறுவதற்காக, மேலும் பக்குவம் பெறுவதற்காகத்தான். அதுபோல கும்பிடுதல் என்பது அன்பினாலே, தலையார கும்பிடுதல் தன் வசம் போயிடும், தான் என்ற எண்ணம் போயிடும், தன் வசம் இடத்தல் என்று. அதனால அந்த வேறுபாட்டை சொல்லியிருக்காங்க, ரெண்டு ரெண்டுத்துக்கு வேறுபா, இவருடைய பக்குவம் வேறு அவருடைய பக்குவம் வேறு. சும்மா கும்பிட்டு இப்படி கூட கும்பிட்டு போவாங்க சில பேர் அவசரமா, அது ஒரு அவசரமா போடுறோம், அது ஒரு பக்குவம் இல்லை, எப்படி இருந்தாலும் இறங்கி கும்பிட்டுதான் போகணும், சில பேர் இறங்கி கும்பிடுவான் இல்லையா, அந்த மாதிரி பக்குவங்கள் வேறுபடுகின்றன. அதனால என்ன செய்தாங்க, சார்ந்தவர் என்று சொன்னால் இறைவனே எல்லாம் நீதான் செய்கிறாய், நான் செய்கிற செயலெல்லாம் உன்னுடையதான் என்று சிவார்ப்பணம் என்று செய்து விட்டால் அதான் சார்ந்தவர்கள். நான் தான் செய்கிற, எப்படி உன் துணையோடு கூட வச்சுங்க, அது நான் இப்ப சொன்னேன் கொடிக்கவில்லை, அதை சொன்னேன், உன் துணையோடு கூட நான் செய்கிறேன்னு சொன்னாலும் நான் வந்துருது இல்லையா. இப்ப நாம என்ன சொல்றோம், கடவுள் துணைன்னு போட்டோம், கடவுள் துணைன்னு போட்டு என்ன பண்றோம், நாம தான் செய்யறோம் எல்லாத்தையும், நாம தான். இப்ப பரீட்சை நீங்க எழுதுறீங்க எக்ஸாம், நம்முடைய சீதா எழுதுது பிள்ளையார் சுழி போட்டு அதுதானே எழுதுது, என்ன என்ன வரும், கடவுள் துணையா இருக்கிறார் நான் எழுதுகிறேன் எனவே எனக்கு மார்க் வந்தது அப்படிதான் எண்ணுவோம், அதுவே கடவுள் நம்பிக்கை இல்லைன்றாங்க. நான் என்ன, நான் என்ற எண்ணம் வந்தாலே இது கடவுள் துணை அல்ல, கடவுள் துணை அவர் தான் செய்தான், இந்த நான் படிச்ச எனக்கு நினைவுகளை நினைவுபடுத்தினான், இந்த நேரத்துக்கு இந்த ஆன்சரை கொடுத்தான், இல்லைன்னா என்னால் செய்திருக்க முடியாது, முழுக்க முழுக்க டோட்டல் சரண்டருக்கு பாருங்க, அதுதான் சாறுதல், அதுதான் சாறுதல். அப்படி சாராமல் இருந்தால்
கடவுள் எனக்கு துணை செய்கிறார், நான் இவ்வளவு முயற்சி பண்ணப்பா, எவ்வளவு முயற்சி பண்ணேன், கடவுளும் துணையாக இருந்தார் என்று, ஏதோ நண்பன் துணையாக இருந்தான்றவர் என்ற இல்லையா, அந்த மாதிரி சொல்ற பாருங்க, அது சாராத நிலை. அதனால என்ன சொல்றார், அப்படி சாராத நிலை என்று சொன்னால் நான் இருக்கு, நான் கடவுள் துணையோடு தான் செய்தேன், ஆனால் நான் செய்தேன் என்று வந்தால் அது ஆகாமியம். அந்த ஆகாமியத்தை பெருமான் தடுக்க மாட்டான். முழுக்க முழுக்க சார்ந்து விட்டால் ஆகாமியம் வராது உனக்கு. அதைத்தான் அவர் சொல்றார், சார்ந்தவர் நல சலமிலன் சங்கரன், அவன் நியாயமானவன், வஞ்சனை கிடையாது, சலம்னா வஞ்சனை, வஞ்சனை கிடையாது, பேர் சங்கரன், நன்மை செய்வன், எல்லாருக்கும் நன்மை செய்யார். என சார்ந்தவர்கல்லால் சார்ந்தவர்களுக்கு எல்லாம் சங்கரன், சங்கரன் யாருக்கு, சார்ந்தவருக்கு, சார்ந்தவர்கள் அல்லாதவருக்கு நலமிலன்னர். நலமிலன் என்று சொன்னால் ஆகாண்மியத்தை உருவாக்குவான், சார்ந்து விட்டால் ஆகாண்மியம் கிடையாது. அது திருவர்பையில் வருது, ஏன்ற உடலோடு வினை ஏகும், இடை தோன்றில் அருளே சுடும் என்று வரும். ஏன்ற உடம்போடு போயிடுமா, உடல் ஊழாய் கழியினுவாங்க சீவன் முத்திரர்களுக்கெல்லாம், உயிரில் போகாது, உயிர் ஊழாக நல்வினை தீவன் உயிரை பற்றாது, இன்ப துன்பமாக உடலோடு போயிடும் அதெல்லாம். உடல் உழாய் ஒருவேளை லேசா இதெல்லாம் எண்ணினால் அது உடனே அருள் வந்து அதை மாற்றிடும், உடனே அருள் வந்து ஆகாமியத்தை மாற்றிடும். எனவே சீவன் முத்திரர்கள் எல்லாம் முற்றிலும் சார்ந்தவர்கள், எனவே அவர்களுக்கு ஆகாமியம் இல்லை. நம்மெல்லாம் நாமெல்லாம் எப்படின்னா முற்றிலும் சாரலை, ஏதோ கொஞ்சம் ஏதோ கடவுள் இருக்கிறாருங்க, நாம் இருக்கிறாங்க அப்படிதான் சொல்றோம், நாமும் செய்கிறோம் இல்லையா. தன்னையும் கடவுளை எண்ணினால் கூட பாட்டே எழுக்கு, நான் அவன் என்று எண்ணுகின்ற ரெண்டு, அவனே தானே ஆகி அன்னெறி, இதெல்லாம் சிவஞான பொறுத்து வரும். நானும் அவனும் என்று சொல்றது, முதல்ல நானே என்று சொல்றது, நானும் அவனும் சொல்றது, அப்புறம் அவனேன்னு முடிவு இல்லையா. இந்த மூன்று நிலை இருக்கு இல்லையா. நான் இப்போ நாம் எப்படி இருக்கோம், நானும் அவன்ற நிலை தான் இருக்கு, அவனேன்றது நினைன்னு வரல நாமெல்லாம். நல்ல வேலை நாம் நான் தான் இல்லை, நான் தான் செய்கிறேன்னு இல்லை, அதெல்லாம் பகுத்தறிவாளர்கள், நான் நீ தானே செய்கிறேன்றான், அது அல்ல. நமக்கு கொஞ்சம் இதெல்லாம் கேட்டு கேட்டு பெருமான் நமக்கு துணையாக இருக்கிறான்னு நம்ம என்றோம். அதையும் மீறி போகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், நம்மளால் ஒன்றும் கிடையாது, பெருமான் தான் செய்கிறான் என்றுதான் சார்ந்த நிலை. நானும் என்று வந்துவிட்டால் அது சாராத நிலை. எனவே அங்கே ஆகார்மீத்தை தருகிறான் அப்படிதான். மற்றபடி தீவன் நலவிலன் என்று சொன்னால் தீவனை செய்வான்னு சொல்லலை, தீமை செய்வான்னு சொல்லலை, நலம் இல்லை, அவன் நலம் செய்யவில்லை, அதன் ஆகாமியத்தை தரமான் தருவான், அதுதான் அவனுக்கு என்ன வினையோ அதை தந்துடுறான் அப்படின்றார். அப்படிதான் வைத்து உணர்ந்து. ஆமா ஆமா ஆமா, இது நல்ல கேள்விதான். இப்போ நான் நீங்க தானே வரீங்க திரும்பி திரும்பி, இது சார்ந்தவர் தானே சொல்ல முடியும், நான் சாராத எப்படி சொல்ல முடியும், சார்ந்தவர் தான் வகுப்பு நடத்த முடியும், மற்றவெல்லாம் ஐயா அவங்களுக்கு மட்டும் நடத்துறாரு, எங்களை நடத்த மாட்டேன்டாருன்னா உங்களை யார் வர சொன்னாங்க, வாங்கலை கேளுங்களே. அது மாதிரி பெருவன் காத்துட்டு தான் இருக்கிறான், உனக்கு ஆகாரமைத்து நீக்கிறதுக்கெல்லாம் காத்துட்டு இருக்கான், போனாதானே சார்ந்தாதானே, அதான் சொல்றாங்க சார்ந்தவருக்கு. அந்த திருவாசகத்துல மெய்மையும் பொய்மையும் ஆகினாருக்கு நம்ம வருது, அது என்னது அந்த இடத்துல. அதாவது இப்ப நமக்கு சாதாரணம் தான், அதாவது நிலையில்லா பொய்னா நிலையில்லாத பொருள், நிலையில்லாத பொருளாகவும் ஆகிறான், மாயா காரியங்களாகவும் ஆகிறான், வாராகி மண்ணாகி சொல்றாங்க அதுதான் மெய்மைனா. இது நிலையான பொருள், நிலையான பொருள் அவன்தான் மெய்ப்பொருள், பொய்ப்பொருளாகவும் எல்லாத்தையும் கலந்திருக்கிறாள், எல்லாத்தையும் கலந்திருக்கிறான், அது சடத்த லட்சணம், இது சொரூப லட்சணம். மெய்மை என்பது சொரூப லட்சணம், பொய்மை ஆயினாரா தடத்த லட்சணம் அப்படிதான். மூசு வந்தரை பொய்கையும் போன்றது ஈசன் எந்தை இணையடி நீளதே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறிவீச்சையும் நமச்சிவாயவே நானவிந்தே தூமே நமச்சிவாயவே நன்னறி காட்டுமே. திருநாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவா போற்றி.